சங்கராம்சபூம சங்கராரியபீட சத்குருன் சுத்த சத்வ பாசுரான் சுவர்த்மநீத பூசுரான் சர்வ பூத சௌக்யதான் க்ஷமாகரான்யதீஸ்வர இந்த ஜீவபாவ துர்பலீகரணம் பிரம்மபாவ திருடீகரணம் அதுதான் நித்தியாசனத்துடைய பர்பஸ். அதை இப்ப பண்ணிட்டே இருக்கார். ஒரு ஒரு ஸ்லோகத்திலையும் திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணாலும் அவருடைய ஆதங்கம் என்னன்னா, இது நல்லா புரியுற வரைக்கும் இந்த ஆட்டோ சஜஷன் ஆனது நமக்குள்ள போகணும்ன்றதுக்காக அவர் திருப்பி திருப்பி இதையே சொல்லிட்டு இருக்கார். அதுல 383வது ஸ்லோகம் 390வது ஸ்லோகம் தரங்கதேன ப்ரம புத்புதாதி சர்வம் ஸ்வரூபேன ஜலம் யதா ததா சிதேவ தேஹாதி அஹமந்தமே ததே சர்வம் சிதேவைகரதம் விசுத்தம். அவர் எப்படி சொல்லனா, ஒவ்வொரு உலகத்துல இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாத்துக்கும் ஒரு பேர் இருக்கு. உலகத்துல இருக்கக்கூடிய பேர்கள் எல்லாத்துக்கும் ஒரு பொருள் இருக்கு. இதுதான் நமக்கு தெரிஞ்ச ஒரு ரூல், இது ஜெனரல் ரூல். இது எங்கெல்லாம் பேர் இருக்கோ அங்கெல்லாம் ஒரு வஸ்து இருக்கு அப்படின்றதுதான் நம்மளுடைய இந்த ரூலுக்கு பேர் உத்தர்கா அப்படின்னு பேரு. நாம பேதேன வஸ்து பேதா, நாமங்கள் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் நாமங்கள் இருக்கு, டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் வஸ்துக்கள் இருக்கு அப்படின்றதுதான் உத்தர்கம். இந்த உத்தரகமானது இப்ப ஒரு கம்பெனில இன்வென்ட்ரி எடுக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க, இன்வென்ட்ரி எடுக்கும் போது என்ன, எல்லாத்துக்கும் ஒரு ஒரு நம்பர் இருக்கு, ஒரு பேர் இருக்கு, அதுக்கு உண்டான ஒரு பொருள் இருக்கு. இப்படிதான் இன்வென்ட்ரி எடுக்கிறான். அதே மாதிரி சென்சஸ் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு வீட்லயும் போய் எத்தனை பேர் இருக்கா, அந்த பேருக்கு என்ன பேரு, அந்த பேருக்கு உங்க உரியதான ஒரு ஆள் என்ன, இப்படி பாக்குறது தான் நம்மளுடைய உலகத்துல சாதாரணமான உத்தரகம் அப்படின்னாக்க வழக்கம். ஆனா எப்போதுமே இது கிடையாது. சில சமயத்துல இதுக்கு எக்ஸப்ஷன் இருக்கதான் இருக்கு. எப்படி இருக்கு அந்த எக்ஸப்ஷனை தான் இப்ப நம்ம பிடிச்சுக்கணும். எப்படி இருக்குன்னாக்க, இப்போ கோல்டு செயின், கோல்டு ரிங், கோல்டு பேங்கிள் அப்படின்னு சொன்னாக்க, வேற 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 பேர் இருந்தாலும் பொருள் இருந்தா கூட, ஆனா வசதாக யோசிச்சு பார்த்தா அதுல கோல்டு ஒண்ணுதான் சத்தியம். அந்த கோல்டு இருந்த கோல்டு செயின், கோல்டு ரிங், கோல்டு பேங்கிள் இப்படியும் உலகத்துல இருக்கு. சில விஷயங்கள் குடம் மடக்கு பல்லாய் அடுப்பு பானை அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். எல்லாம் ஒரு ஒரு பர்பஸ்க்கு யூஸ் ஆறதுதான். ஆனா வசதாக யோசிச்சு பார்த்தா எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடியது மண் ஒண்ணுதான். சோ அநேகமான பேர்கள் இருந்தா கூட ஒரே வசதுதான். இங்க இப்படி இருக்கு. இப்படி உலகத்துல நம்ம ஓஷன் அப்படின்னு சொல்றோம், இல்ல ஏரின்னு சொல்றோம், இல்ல குளம்னு சொல்றோம். எத்தனை இருந்தாலும் அங்க என்ன வசதாக பார்த்தாக்க, அங்க இருக்கிறது வெறும் தண்ணி, வாட்டர் தான் தண்ணி. அதை சொல்றதுக்காக இப்ப வராது. எப்படியா, தரங்க தேன பிரம புத்புதாதி, தரங்கம் அப்படின்னாக்க வேர் அலைகள், அதுக்கு பேர் தரங்கம் அப்படின்னு பேரு. தேன அப்படின்னா நுரை, நுரைனாக்க போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்புறம் பிரம சுழல், அது சுழல்னு சொல்ற எல்லாம் தண்ணி தான், எல்லாம் எவ்வளவு பேர் கொடுக்கலாம் பாருங்க. அப்புறம் புத்புது, புத்புதாதி, புத்புதுனாக்க குமிழ், பொபுள்ஸ். இப்படி தரங்கம், பேனம், பிரம்மா, புத்புதாதி, சர்வம், இது எல்லாமே சொரூபேன பாத்தீங்கன்னா எல்லாம் என்ன, ஜலம். அதனுடைய சொரூபம் என்னன்னா ஜலம்தான். அந்த ஜலத்தை வேற வேற பேரை சொல்லி நம்மளுடைய யூசேஜுக்காக நம்ம வச்சுருக்கோம். தவிர வசதாக இருக்கிற பொருள் ஒண்ணுதான், அது ஜலம்தான். ஏதா இது நல்லா புரியுது, ஏதா இப்படியோ ததா, இங்கதான் தகராறு வருது நமக்கு. ததா அதே மாதிரி சிதேவ தேகாதி அந்தம் அகமந்தம் ஏதது, இந்த சித்து தான், இந்த சைத்தன்யம் தான், இந்த கான்சியஸ்னஸ் தான், இந்த பிரம்மம் தான், எல்லாமாகவும் இருக்கு. எப்படி இருக்கு அப்படின்னாக்க, தேகாதி அன்னமய கோஷத்திலிருந்து ஆரம்பிச்சு பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம் பயந்தம் தேகாதி அகமந்தம் தேகாதி அப்படின்னாக்க அன்னமயாதி அந்தம் விஞ்ஞானமயாதி அகங்கார பரியந்தம் அப்படின்னு சொன்னாரு. இதுல ஆனந்தமய கோஷத்தை விட்டுட்டார், அதையும் சேர்த்துக்கணும். நம்ம ஆனந்தமய கோஷம் பரியந்தம் சர்வம் எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய ஏக சர்வம் எல்லாமே சிதேவ, அது எல்லாமே ஒரு பிரம்மன் தான்.
அந்த பிரம்மமானது எப்படி இருக்கு, ஏகரகத்தமா இருக்கு, பிரக்ஞானம் பிரம்மா சைதன்ய ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மம் அது எப்படி இருக்கு, விசுத்தம், ஒரு மனங்களும் இல்லாம தத்துவ ரஜ குணங்கள் எல்லாம் தாண்டினதாக இருக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது எதுவோ, அதுதான் வஸ்துவாக இருக்கிறது எதுவோ, அதுதான் பிரம்மம் அப்படின்னு சொன்னார். ஏத சர்வம் அப்படின்னு சொன்னதுனால இப்ப என்னாச்சு, 7-14 லோகங்களையும் நம்ம எடுத்துக்க வேண்டியதாக போச்சு. இங்க மட்டும் இல்ல, பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், மகோலோகம், தபோலோகம், ஜனோலோகம் அப்படின்னு சத்தியலோகம்னு மேல ஒரு 7 லோகங்கள் இருக்கு. அதே மாதிரி கீழே இருக்கிற லோகங்கள் அதல, விதல, மிருத தலாதல, ரகதல, மகாதல, பாதாள அப்படின்னு 7 லோகங்கள் இருக்கு. சரி, 16 லோகங்கள். அந்த லோகத்துக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய சமுத்திரங்கள்லாம் இருக்கு. லவண சமுத்திரம்னு ஒண்ணு இருக்கு, இக்ஷு சமுத்திரம்னு ஒண்ணு இருக்கு, சுறா சமுத்திரம்னு ஒண்ணு இருக்கு, க்ஷீர சமுத்திரம்னு ஒண்ணு இருக்கு, தகி சமுத்திரம்னு ஒண்ணு இருக்கு, சுத்தோதக சமுத்திரம்னு ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் ஆவணியாவட்டம் மகாசங்கல்பத்துல நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்படி அதுல நிறைய பேதங்கள். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க காலங்கள், இந்த தேசத்தகா பார்த்தா இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. காலத்தகா பாத்தீங்கன்னா சௌரமானம், நம்ம இப்போ ஃபாலோ பண்ற கேலண்டர் சூரியனை பேஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கிற கேலண்டர், சாந்திரமானம் சந்திரனுடைய போக்க வச்சுட்டு நம்ம பண்ணக்கூடிய காரியங்கள், அதுக்கப்புறம் பிராஜாபத்தியமானம், பிரகஸ்பத்தியமானம் அப்படின்லாம் இருக்கு மானம். இதெல்லாம் வந்து இப்போ வழக்கத்துல இல்ல. அதே மாதிரி விக்ரமசாலை, காலி வாகன சாக்கா அப்படின்லாம் சொல்லிட்டு, கலி சாக்கா அப்படின்னு சொல்லி கலி, இப்படி எல்லாம் கணக்கு. இப்ப இவ்வளவு தேசங்கள், இவ்வளவு காலங்கள், இவ்வளவு விஷயங்கள், இவ்வளவு உலகங்கள், இது எல்லாம் கடைசியில எங்க போய் நின்றுதுன்னா இதெல்லாம் பேரு நாம ரூபம் தான். ரித்திகே தேவ சத்தியம், வாசாரம்பணம் விகாரோ நாமதேயம் ரித்திகே தேவ சத்தியம். இதெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கிறது எல்லாம் வெறும் வாதங்கள் தான், எல்லாம் பேரே தவிர வசதா இருக்கிறது என்னன்னா ஒரே ஒரு விஷயம் தான் இருக்க, அது பிரம்ம ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றதுக்காக. இதேவ தேகாதி அகமந்தமே சர்வம், சர்வம் அப்படின்னாக்க எல்லாம் இப்ப சொன்னக்கூடிய எல்லாமே சர்வம் என்ன, சிதேவ ஏகரசம், அந்த சிதாத்மாவாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தினுடைய ஏகரசமா ஏகமேவ அத்விதீயம் பிரம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய பிரஜானம் பிரம்மா என்று சொல்லக்கூடிய விசுத்தமான அந்த ஒரு தத்துவம் தான் உண்மையிலேயே இருக்கே தவிர, இதெல்லாம் வந்து நாமங்கள் ரூபங்கள் எல்லாம் பொய்யானவை, மாறுபடுதலுக்கு உட்பட்டவை, இது எல்லாம் சத்தியம் இல்லை, இதெல்லாம் மித்திய. பிரம்ம சத்தியம், ஜெகன் மித்யா, ஜீவோ பிரம்மைவ நாபரஹா அப்படின்னு, பிரம்ம ஒண்ணுதான் சத்தியமே தவிர இதெல்லாம் இல்ல அப்படின்னு, இதுதான் நீங்க திருப்பி 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 இதை நினைக்கணும் அப்படின்னு சொன்னார். இதே மாதிரி அடுத்தது இதே விஷயம்தான், இன்னும் கொஞ்சம் வேற ஆங்கிள் இப்ப சொல்ல போறாரு. சதே வேதம் சர்வம் ஜகத பகதம் வாங் மனசையோ ததோ அஞ்சன்னா ஏவ பிரகதி பரசீம் அப்படின்னா எல்லா மாயா மதிரையா, மதிரா அப்படின்னாக்க குடி எப்படி பிராந்தி குடிச்சிட்டு எப்படி பிராந்த மனசோட எப்படி உலகத்தை பார்க்கிறானோ அப்படியே நாம என்ன பண்றோம், இந்த மாயாங்கிற ஒரு மாயையை வச்சுட்டு அதனால குடிக்கப்பட்டதுனால இதெல்லாம் வேற வேறையா பாக்கிறோமே தவிர, வசுதா அதுல இருக்கிறது என்னன்னா ஒரே ஒரு பிரம்மம் தான். வாங் மனசையோ, வாக்குக்கும் மனசுக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி நமக்கு தெரியாது எல்லாம். ஆக்சுவலா அந்த பிரம்மம் வாக்குக்கும் மனசுக்கும் பிடிக்க முடியாது, ஆனா நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பேரை வச்சுட்டு நம்ம விவகாரத்துக்கு யூஸ்ஃபுல்னஸ் யூட்டிலிட்டி வேல்யூ வச்சுட்டு நம்ம பேசிட்டு இருக்கோம். இது இருக்கு கலசம், குடம், குடம்னா இது யூஸ் ஆகுது, கலசம்னா அந்த கர்மாவுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு நிறைய விஷயங்கள், பானைன்னா உனக்கு யூஸ் ஆகுது, அடுப்புன்னா உனக்கு யூஸ் ஆகுதுன்னு ஒரே மண்ணை வச்சுட்டு வேற வேற யூசேஜ வச்சுட்டு வேற வேற பொருள் அப்படின்னு நினைக்கிறோம். இது பிராந்தி. இப்படி நினைக்கிறோன்னா வாக்குக்கும் மனசுக்கும் பிடிபடுவோம். இந்த ஜெகத்து எப்படி இருக்குன்னா அனைத்தும் சதேவ, உண்மையிலேயே யோசிச்சு பாத்தீங்கன்னா சத்து தான், இது எல்லாமே சத்து தான், சத்துலதான் கல்பிதமாக இருக்க தவிர இருக்கிற ஒரு பொருள் சத்துதான். அந்த சத்து தான் ஸ்தூலமாகவும் சூக்மமாகவும் காரணமாகவும் பரிணமிச்சிருக்கு. நீங்க எதை பார்த்தாலும் மை ஈஸ் அப்படின்னு பாக்குறேன், டேபிள் ஈஸ் என்ன, ஹீ ஷீ அயன் யுவார் தயார் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஈஸ் ஆம் ஆர் இந்த எக்ஸிஸ்டன்ஸ் தான் சத்தியம். அதுல இதெல்லாம் மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது விஷயங்கள் இது. அதனால எல்லா பொருள்கள்லயும் இருக்கக்கூடிய அந்த எக்ஸிஸ்டன்ஸ் அந்த சத்தை தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் சூக்ஷ்மமா இருக்கு,
சூக்ஷ்மமா இருக்கக்கூடியதுன்னா கண்ணுக்கு தெரியல, ஆனா தெரியுது எனக்குன்னு ஒரு சக்தி இருக்கிறது கண்ணுக்கு தெரியாது உங்களுக்கு. ஆனா நான் நல்லா எழுதுவேன், நான் நல்லா பாட்டு பாடுவேன், நான் நல்ல ரைட்டர், இப்படி எல்லாம் எல்லாருக்கும் பின்னாடி ஒரு நல்லா டிரைவ் பண்ணுவார், இவர் நல்லா ஃபுட்பால் ஆடுவார் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கோம். இதை எதை வச்சு சொல்றா, கண்ணுக்கு தெரியாத அவருடைய ஒரு அறிவை வைத்து கொண்டு சொல்லிட்டு இருக்கோம். இந்த அறிவானது எங்கேயிருந்து வந்ததுன்னா எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரே அறிவு தான் இது. இப்படி வேறு வேற அறிவாக நமக்கு மாயினால காணப்படுகிறது. அதான் அந்த சிதம்சம், உலகத்துல இருக்கிற பொருள்கள்ல சிதம்சத்தை இப்படி பாக்கணும். அவருக்கு இருக்கக்கூடிய சக்தி எங்கேருந்து வந்ததுன்னா அந்த பிரம்மத்தினாலதான் வந்தது. அவர் கண்ணு பாக்குறாருனாக்க என்னன்னா அது இருக்கிறதுனாலதான் அவர் கண்ணு பார்த்தது, அவருடைய மூக்கு நுகர்ந்தது, அவருடைய காது கேட்கறதுனாக்க இந்த சக்திக்கெல்லாம் காரணம் என்னன்னா அந்த பிரம்மம். சத்தாகவும் உலகத்துல இருக்க பொருள்களை எல்லாத்தையும் இந்த மாதிரி சத்தாகவும், உலகத்துல இருக்கிற பொருள்கள் எல்லாத்தையும் சித்தாகவும், உலகத்துல இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் காரணமாகவும், இது ரெண்டுத்துக்கு காரணமாக எல்லாரும் தூங்க போகும்போது அடங்கிடுறது. இந்த ஸ்தூல சரீரமும் சூக்ஷ்ம சரீரமும் எங்க போய் அடங்குறதோ அந்த அடக்கத்துல என்ன பண்றாங்க, எல்லாரும் ஒரே விதமான ஆனந்தத்தை அனுபவிக்கிறாங்க. நான் என்னுடைய ஆனந்தமும் ஒன்னா இருக்கு, மனிதர்களுடைய ஆனந்தமும் ஒன்னா இருக்கு, ஏழையினுடைய ஆனந்தமும் ஒன்னா இருக்கு, பணக்காரனுடைய ஆனந்தமும் ஒன்னா இருக்கு. இப்படி ஆனந்த ஸ்வரூபமா இருக்கும் இல்லையா, அந்த ஆனந்த ஸ்வரூபம் தான் பிரம்மத்துடைய சொரூபம். இப்படி உலகத்துல இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாத்திலையும் இந்த ஸ்தூலம் சூக்ஷ்மம் காரணம்னு பின்னாடி இருக்க ஒரு சத்தாகவும் சித்தாகவும் ஆனந்தமாகவும் இருக்கக்கூடிய இந்த ஸ்வரூபம் இருக்க, இதுதான் அந்த சத்தான பிரம்மஸ்வரூபமானது. இதுதான் நம்ம பார்க்கணும். இது பிரகிருதி பரசீமணி, பிரகிருதியின் எல்லையை கடந்தது. பிரம்மாஸ்திரையா மாயா, பிரகிருத்தினா இங்க மாயா, இயற்கை இயற்கை நினைச்சிட்டு இருக்கோம். அந்த இயற்கை எங்கேருந்து வரும், பின்னாடி அவர் இருக்கிறதுனாலதான் வரணும். அந்த இயற்கையாவா வருது, நம்ம ஒரு மாம்பழத்து கொட்டையை போட்டானாக்க மாம்பழம் தானே வருது, ஏன் தென்னை மரம் வரல அப்படின்னாக்க என்ன அர்த்தம், இயற்கைன்னு சொல்ல முடியுமா, அத இயற்கைன்னு சொல்ல முடியாது. அந்த இயற்கைக்கு பின்னாடி ஒரு பிரம்மம் ஒண்ணு இருக்கு. அப்படி உலகத்துல இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் பிரகிருதி பரசீமணி சீமா அப்படின்னா எல்லை, பிரகிருதி பரம், இந்த பிரகிருதியின் எல்லையை கலந்ததாக அது இருக்கிறது. அது இருக்கக்கூடிய அப்படி சிதவனா, அப்படி இருக்கிறவன் அவன் என்ன பார்ப்பான், பிரம்மத்தை காட்டிலும் வேற எதையுமே பார்க்க மாட்டார் இந்த ஞானியானவர். இப்படி உலகத்துல இருக்கக்கூடிய பொருள்கள் எதை பார்த்தாலும் அவருக்கு தோன்றது அந்த ஈட்னஸ் தான் தோன்றது. கைய பார்த்தாங்க ஈட்ல கையில் தோன்றது, நமக்கு கை இல்ல, அந்த கையில வெளிச்சம் தான் அதுல இருக்கு, அந்த வெளிச்சத்தினாலதான் என் கை தெரியுது. இந்த கையை எடுத்தா கூட வெளிச்சம் இருக்கு, அப்படி வெளிச்சத்தை தான் பாக்கணுமே தவிர கைய பார்க்க கூடாது. அப்படி உலகத்துல இருக்கிற பொருள்கள் எல்லாத்தையும் பிரம்மம் பிரம்மம்னு பாக்குறவர் தான் ஞானி. அவர் எப்படி பாக்குறாருன்னா, இந்த பிரம்மத்தை விட வேற எதுவுமே இல்லை, நாஸ்தியவ அப்படின்னு சதா அந்நிய நாஸ்தியவ, இந்த சத்தான பிரம்மத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு பாக்குறாரு. அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் என்ன, கலச கடம் கும்பம், இதெல்லாம் வேற வேற பேர்கள் நம்மளுடைய யூஸுக்காக வச்சுட்டு இருக்கோமே தவிர வசதா அதுல பார்த்தா இருக்கிறது வெறும் மிருத்திகாயேவ சத்தியம். மிருத்திகையை தவிர எதுவுமே சத்தியம் இல்ல. மிருத்னயா மிருத்திகா தான் சத்தியம். மிருத்திகா மிருத்து மிருத்னா எல்லாம் ஒரே மண்ணை குவிக்கிற சொற்கள் தான். அந்தந்த சந்தத்துக்கு ஏத்த மாதிரி போடுறாரு. மிருத்னயா அந்த மண்ணை காட்டிலும் இந்த பானைன்ற ஒரு பேரோ குடமோ எங்க அந்த மண்ணை எடுத்துட்டு பானையை காமிங்க, மண்ணை எடுத்துட்டு குடத்தை காமிங்க, மண்ணை காட்டில வேற காமிக்க முடியுமா, செயின்ல சங்கத்தை எடுத்துட்டு செயினை காமிங்க, செயின்ன்றது என்ன, வெறும் நாமம் ரூபம் பேரு. கடம் அப்படின்னாக்க என்ன அர்த்தம், பண்ணுதான், மண்ணை எடுத்துருங்க, மண்ணை எடுத்துட்டு பார்த்தா கடம் எங்க காமிங்க, மண்ணை எடுத்துட்டு கடத்தை காமிங்கன்னா காமிக்க முடியுமா, காமிக்க முடியாது. அதே மாதிரி பிரம்மத்தை எடுத்துட்டு இந்த உலகத்தை காமிங்க அப்படின்னு சொன்னா காமிக்க முடியாது. இருக்கிறது பிரம்மம் ஒண்ணுதான், அது உலகமா பரிணமிச்சு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அவ்வளவுதான். அது கூட உலகம் ஒண்ணு தனியா இல்ல, அது வெறும் நாமம் ரூபம் தான். அதனால எப்படி கலச கட கும்பாதிபிகி மிருஷ்ணையா பிருத்தியம் உள்ளது, மன்னர் காவிரம் வேற ஏதாவது இருக்கோ அதுல, அதே மாதிரிதான் இந்த உலகமும். நம்ம ஏன் பின்ன அப்படி பார்த்தோம், எல்லாரையும் நான் என்னுடைய நான் உண்மை மாதிரி பாக்குறேனே, எல்லாரையும் உண்மை மாதிரி பாக்குறேன்னா மாயா மதுரையா, எல்லாம் மாயான்னு ஒரு மதுவை குடிச்சிருக்கோம். அதனால பிராந்தனா இருந்து கொண்டு எல்லாரையும் இவர் வேற அவர் வேற இவர் வேறன்னு பாக்குறோமே தவிர வசதா இருக்கிறது ஒண்ணுதான். அதனாலதான் தோம் அகம் ஏஷகா அப்படின்னா நான் பேசுறேன், நானு நீ அவரு இவளு அப்படின்லாம் பேசிட்டு இருக்கேன். எல்லாம் வாழ்க்கை வாஜாரம்பணம் விகாரம் நாமதேயம், இதெல்லாம் நாமதேயங்கள் தான். இருக்கிறது என்ன, மிருத்திகாயேவ சத்தியம் அப்படின்னு சொன்ன மாதிரி இங்க இருக்கிறது பிரம்ம ஒண்ணுதான் சத்தியம் அப்படின்னு சொன்னார். சதேவேதம் சர்வம் சத்துதா இதம் சர்வம் ஜெகது அவகதம் வாங் மனசயோகோ, ஆனா வாக்குக்கும் மனசுக்கும் எட்டுற மாதிரி இருக்கு அப்படின்னா அது சதா அந்யன்னா
சாங்கியவ சத்த தவிர வேற எதுவுமே அங்க இல்லப்பா. அது வந்து நீ பிரமையினால பாத்துட்டு இருக்க. பிரகிருதி பரசீம்னி சிதவதா மாயை தாண்டி இருக்கக்கூடிய அதை தான் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். சிதவதா அதையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நிற்பா அதே பார்த்து கொண்டு நிற்பவனுக்கு வேற ஏதாவது தனியா தெரியுமா? மிருத்தாயாக கலஷ் கலஷ கட கும்பா ஜீவ கதம் கலசம் கடம் கும்பம் முதலியவெல்லாம் மிருத்த தவிர வேற ஏதாவது இருக்கானே? மிருத்து பிரதக்கியம் இருக்கானே? அந்த மாதிரி ஏதாவது வதந்தியேஷா பிராந்தகா நல்லாவா தண்ணி அடிச்சுட்டு பேசுறவனுக்கு வார்த்தைக்கு எதுவும் மதிப்பு கிடையாது. அத மாதிரி இவன் ஏதோ பேசிட்டு இருக்கா. தொம் அகம் அவர் இவர் நான் அவள் தே பேசக்கூடிய பேச்சை தவிர வசுதா இருக்கிறது பிரம்ம ஒண்ணுதான் அப்படின்னு சொன்னார். கிரியா சமபிஹாரேன எத்ர நான்யத்தி ஸ்ருதி ப்ரவீதி த்வைதராகித்யம் மித்யா அத்யாச நிவ்ருத்தயே. மித்யா அத்யாச நிவ்ருத்தயே மித்யா அப்படின்னா பொய். மித்யா நக பொய். பொய்னா என்ன அர்த்தம்? நகை இல்லைன்ற அர்த்தம் இல்ல. இருக்கு தோன்றது ஆனா உண்மை இல்லை. சத்தாக இருந்ததே ஆனால் மூணு காலத்திலே அழியக்கூடாது. ஆனா நாம பாக்குற உலகத்துல பார்க்கக்கூடிய பொருள்கள் எல்லாமே மாறிக்கொண்டே இருக்க அழிந்து கொண்டே இருக்கக்கூடிய பொருள்களா இருக்கு. அதனால இது சத்துல சேர்க்க முடியாது. சச்சே ந பாத்தியதே. அசச்சே அசத்தாக இருந்தா ந பிரதீயதே. அது தோணவே கூடாது. முயல் கொம்போ வந்தியாபுத்திரனோ ஒரு நாளும் வரவே மாட்டாங்க. அதுல ஆகாச புஷ்பமோ எங்கேயுமே பார்க்க முடியாது. ஆனா இந்த உலகத்தை நம்ம பாக்குறோமே தோன்றது. இது தோணாத லிஸ்டிலேயே சேர்க்க முடியாது. இருக்கிற லிஸ்டிலேயே சேர்க்க முடியாது. அப்ப இது என்ன அப்படின்னா இதுக்கு பேர் தான் வித்யான்னு பேரு. சத்தம் இல்ல அசத்தம் இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வித்யா. இந்த வித்யா இது எதனால தோன்றது அப்படின்னா அத்தியாசத்தினால தோன்றது. ஏன் அத்தியாசம் வந்தது அப்படின்னாங்க? நான் உண்மையான என்னுடைய சொரூபம் பிரம்மாண்டத்தை மறந்தேன். எத்தனையோ ஜென்மாந்திர வாசனையினால நான் பிறக்கும் பொழுதே நான் இன்னார் அப்படின்னு நான் புரிஞ்சுட்டு இருக்கேன். என்ன அதை புரிஞ்சுட்டதுனால இப்ப என்ன ஆச்சுருந்தாங்க? நான் வந்து இந்த மனசோட ஐடென்டிட்டி ரிஃப்ளெக்டட் சைத்தன்யத்தை போய் நான் நானும் நினைச்சிருந்தேன். அதனுடைய ஒரிஜினல் சைத்தன்யத்தை மறந்தேன். அந்த ஒரிஜினல் சைத்தன்யத்தை மறந்து ரிஃப்ளெக்டட் சைத்தன்யத்தோட சேர்ந்து உலகத்தை நான் பாக்குறேன். இப்படி உலகத்தை பாக்குறதுனால என்ன ஆச்சு அப்படின்னாக்க எல்லாம் எனக்கு தனியா பிரதக்கா தெரியறது. எல்லாம் தெரியறது நானு நீ அப்படின்லாம் விசாரம் பண்ணேன். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னாக்க தவறான ஒரு அறிவு. அந்த தவறான அறிவு எப்படி கழுத்துல பாம்ப பாக்குறேனோ அப்படி பாக்குறது தான் அத்தியாசம். கழுத்துல பாம்ப பாக்குறது தான் அத்தியாசம். கிளிஞ்சல்ல வெளியே பாக்கிறது தான் அத்தியாசம். அதே மாதிரி இந்த கான்சியஸ்னஸ் நான் இந்த உடம்ப பாக்குறேன். இந்த கான்சியஸ்னஸ்ல இந்த ஹால பாக்குறேன். இருக்கிறது ஒரு ஆகாசம் தான் இருந்தா கூட மடாகாசம் கடாகாசம் வீடு இப்படின்னா பாக்குறேன். எல்லாம் ஒரு ஆகாசத்தை தான் பாக்கணும். ஆனா விவகாரத்தினால நான் என்ன கடம் இப்படி பாத்துட்டு இருக்கேன். இதெல்லாம் என்ன அத்தியாசத்தினால பாக்குறேன். அத்தியாசத்தினால ஒன்னே இன்னொரா பார்க்கக்கூடிய ஒரு நிலையினால பாக்குறேன். இப்படி இந்த வித்தியானதும் அத்தியாசமானதும் போகவே போய் போய்த்தான் ஆகணும். நிவிருத்தையே இத போகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னாங்க. ஒன்னே ஒண்ணு இருக்கு, சுத்தி சொல்றத கேட்கணும். இதெல்லாம் போய் நீச்ச யாரு எல்லாரும் எனக்கு வந்து இந்த உலகத்துல வாழ்றதுக்கு வழி சொல்லுவாங்க. எல்லாம் திருப்பி திருப்பி என்னுடைய சாட்டிஸ்பாக்சனை திருப்பி திருப்பி வளர்ந்து இந்த எப்படி அக்னியில வந்து இந்தனத்தை போட்டுட்டே இருந்தா திருப்பி திருப்பி அது நல்லா எரியுமே தவிர போகவே போக. அந்த மாதிரிதான் உலகத்துல இருக்கக்கூடிய என்னுடைய ஆசையை நிறைவேற்றக்கூடிய பொருள்கள் எல்லாம் இருக்கு. ஆனா உண்மையிலேயே என்ன உண்மையான அந்த சாட்டிஸ்பாக்சன் எனக்கு வரணும்னா பொருள்கள்னால வராது. எதுனால வரும் அப்படின்னா எது சொல்லும்? சுத்தி தான் நமக்கு சொல்லும், கர்மையோட சொல்லும். வேற யாருமே இதை சொல்றதுக்கு இல்லை. இந்த பிரத்யட்ச பிரமாணம் என்ன பொய்க்கிறது, அனுமான பிரமாணங்கள் எல்லாம் பொய்க்கிறது. இருக்கிறது ஒன்னே ஒண்ணு, அந்த சுதி பிரமாணம்னு ஒண்ணு இருக்கு. அந்த சுதி பிரமாணத்திலே என்னன்னா அநேக பிரமாணங்கள் சுதியிலேயே இருக்கு, நிறைய புத்தகங்கள்லாம் இருக்கு. இதெல்லாமே இன்னும் கொஞ்சம் என்ன வாழ்க்கைய வந்து மிச்சையில தான் என்ன ஈடுபடுற மாதிரி இருக்கே தவிர ஒரே ஒரு சுதி வேதாந்தம்னு ஒரு சுதி. அந்த வேதாந்தத்திலேயே உபனிஷத்து அப்படின்ற ஒரு சுதி இருக்கு. அது ஒண்ணுதான், அந்த சுதி ஒண்ணுதான். எப்படி சொல்லி தருது எனக்குன்னா எத்ர நான்யத் பஷ்யதி நான்யத் சிருணோதி நான்யத் விஜானாதி ச பூமா. இரண்டாவது என்ற பொருள்களே இல்லப்பா உலகத்துல. இரண்டாவதுன்னு ஒரு பொருள் இருக்குமே ஆனால் இருக்கும். இருக்கிறது ஏகமேவ அத்விதீயம் பிரம்ம. அது தவிர இரண்டாவது பொருளே இல்ல அப்படி தோன்றது. அது வேற தோன்றதுன்னா என்ன பொய்க்கின்ற அர்த்தம்? அந்நியத் பஷ்யதி வேறு ஒருவரையும் எந்த கிரியாபதங்கள் பஷ்யதி சுனோதி விஜானாதி இதெல்லாம் கிரியா சமாதிக சமபிகாரம். இதெல்லாம் வரணும்னாக்க என்ன எப்படி பாக்கணும்னு சுத்தி நமக்கு சொல்லி தருது.
அங்க எத்தனை அந்நியத் பச்சதி, என்னை விட வேறானதை நான் பார்க்கவே இல்லையே. அந்நிய சுணோதி, என்னை விட என்னை தவிர வேறான ஒரு பொருள்களை நான் கேட்பதே இல்லையே. நான் அந்நிய விசாராதி, நான் அறிய வேண்டிய பொருள் உலகத்துல ஒண்ணுதான பாக்கி, எதை அறிஞ்சாலும் அது பிரயோஜனம் இல்லாத அறிவா தானே இருக்கு அப்படின்னு எது இருக்கோ அதுதான் சகோமா, அதுதான் இந்த பிரம்மம் அப்படின்னு ஒரு ஸ்ருதியில சொல்லியிருக்கு. இப்படி இந்த ஸ்ருதி ஒண்ணுதான் நமக்கு வந்து இந்த விஷயத்தை சொல்லி தரக்கூடியது. அது எதுக்காக இந்த ஸ்ருதி வந்திருக்கு, இந்த ஸ்ருதி எல்லாம் நம்ம எதுக்காக நம்ம வாசிச்சிருக்கோம், இந்த மித்யா அத்தியாச நிவர்த்தி பண்ணணும்ன்றதுக்காக கருணையோட வந்திருக்கக்கூடிய இந்த ஸ்ருதியினுடைய வாக்கியம். என்கிற இந்த ஸ்ருதி ஆச்சாரியால் இந்த விவேக்சூடாமணி முழுக்க எல்லா ஸ்ருதி வாக்கியங்களையே சென்றுக்க. இந்த பிரகரண கிரந்தத்தை பார்த்தா கூட உபனிஷத்தினால வரக்கூடிய அறிவு வந்து இப்பொழுதே இவனுக்கு அந்த பிரம்ம ஞானத்தை வரணும்ன்ற ஒரு எண்ணத்துல எழுதப்பட்ட ஒரு கிரந்தம் இது, இந்த விவேக்சூடாமணி. அதனால ஒரு ஒரு ஸ்லோகத்துக்கு பின்னாடியும் ஒரு ஸ்ருதி, அந்த ஸ்ருதியை எடுத்தெடுத்து அவர் காமிச்சுட்டே இருக்காரு. இதை படிச்சீங்கன்னா உபனிஷத் படிச்ச மாதிரி ஆச்சு, அப்படி இல்லன்னா இதை உபனிஷத்தை படிச்சா இது இன்னும் நல்லா காம்ப்ரஹெண்ட் பண்ணலாம், அதுக்கேத்த மாதிரி எழுதிருக்காரு. சொல்றது உங்களை ரெண்டாவது பொருள் இல்லவே இல்லையாம நீங்க போய் உலகத்தை பாக்குறேன்னு சொல்ற, உலகத்தை நான் கேட்க உலகத்துல இருக்கிற பொருள் எல்லாம் நான் கண்ணால பாக்குறேன் காதால கேட்கறேன் அப்படின்னு எல்லாம் சொல்ற, நுகர்கிறேன் அப்படின்னு சொல்றீங்களே, எதுவுமே இல்லையே ஸ்ருதி அப்படி சொல்லலையே உங்களுக்கு. இதெல்லாம் வித்தியினாலையும் அத்தியாசத்தினாலையும் வருது. இந்த வித்தியையும் அத்தியாசமும் போயிட்டுன்னா உங்களுக்கு உண்மை தெரியும். அந்த உண்மை என்னன்னாக்க இருக்கிறது ஒண்ணுதான், துவைத ராகித்யம். இரண்டாவது என்பது இல்லாத நிலை, துவைத ரகிதமான இருக்கக்கூடியது ஒன்னே ஒண்ணுதான், அந்த பரபிரம்ம ஒண்ணுதான், ஏகமேவ அத்விதீயம் பிரம்மா ஒண்ணுதான். துவைத ராகித்யம் வித்யாத்தியாச நிவர்த்தையே, இந்த வித்யாத்தியாசம் நிவர்த்தி பண்ணணும் என்றதற்காக தான் கிரியா சமதிகாரேன கிரியையை வைத்துக் கொண்டு சமபி வியாகாரம் அப்படின்னாக்க அது யூஸ் பண்றது. சமபி வியாகாரம்னாக்க என்ன அர்த்தம்னாக்க நம்மளுடைய பொருள்கள்லாம் அதே எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, இப்போ மது கமலோதரே மதுக்கரஹா மதுனி பிபந்தி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றேன். இப்போ நமக்கு வந்து இப்ப கமலோதரே அப்படின்றது தெரியும், கமலான்னா தாமரைன்னு தெரியும், தாமரையினுடைய நடுவுல உதரத்துல அதனுடைய வயசுல கமலோதரே மதுனி அப்படின்றது, மதுனி அப்படின்னா மது அதுவும் தெரியறது, மதுவை மதுகரஹா பிபந்தி குடிக்கிறது, மதுகரஹானா என்னன்னு தெரியல. இப்ப என்னாச்சு, இந்த கூட இருக்கக்கூடிய செய்கை எல்லாம் வச்சுட்டு நீங்க மதுகரஹானா வந்துன்னு புரிஞ்சுக்கலாம் இல்லையோ, கமலோதரம் தெரியும், மது தெரியும், பிபந்தி தெரியும், அப்படின்னாக்க மதுகரஹா தெரிய போச்சு. இப்போ தெரியலன்னா கூட இப்படி சமபி வியாகாரம் பேர். இப்படி இப்போ இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பொருள்கள்லாம் எல்லாம் எதோட கூடி இருக்கு, கிரியா சமபி வியாகாரம் கிரியையோட கூடியது, அந்நிய சுணோதி விஜயானாதி மனுதே அப்படி எல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த கிரியா சமபி வியாகாரம் எல்லாம் எதனால ஏற்பட்டது அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்தோம்னா அத்தியாசத்தினால ஏற்பட்டது. அந்த அத்தியாசத்தினாலதான் நான் இன்னார்னு வந்த உடனே இப்ப என்னாச்சு, அகம் இதுல வந்து சேர்ந்தது, இந்த இதுல இன்டலெக்ட்ல வந்து சேர்ந்தது. இன்டலெக்ட்ல வந்து சேர்ந்த உடனே ஐ ஆம் ஹாப்பி, ஐ ஆம் அன்ஹாப்பின்றது என்னுடைய இன்டலெக்டுக்கு தெரியாது, ஐ ஆம் ஹங்கிரி, ஐ ஆம் தர்ஸ்டி அப்படின்னு தெரியுது பிராணனோட சேர்றது, அதுக்கப்புறம் ஐ ஆம் டால், ஐ ஆம் ஷார்ட்னு தெரியுது. இதோட போல என்னுடைய அத்தியாசம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போயிருது. இது என்னோட கிளாஸ், என்னோட புத்தகம், என்னோட இப்படி இந்த பொருள்களோட பொருள்களோட போறதோட அது நிக்கல. இந்த அகங்காரமானது கொஞ்சம் கொஞ்சமா என்னோட ஒய்ஃபு, என்னோட பையன், என்ன இப்படி இப்படியே போய் இந்த அத்தியாசமானது எந்த அளவுக்கு வீட்டுக்கு போயிட்டுங்க, ஒரு சின்ன ஒரு தப்பு நடந்தது போக அது எல்லாம் போயிட்டு. இதுதான் ஆச்சாரியாசம் பசுவாதி பிச்ச அதிசேஷா அப்படின்னாரு. அத்தியாசத்துல உனக்கும் அந்த பசுக்கும் ஒண்ணும் வித்தியாசம் இல்லப்பா அப்படின்னாரு. என்ன இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த பசுவை என்ன பண்றது, கையில கை திருணத்தை எடுத்துட்டு வந்தானாக்க பின்னாடியே ஓடி வருது. அதே மாதிரி உன்னை யார் யார் பிரைஸ் பண்றானா, உன்னை யார் யாரெல்லாம் நீ நல்லவான்னு சொல்றானா, அவன் பின்னாடி எல்லாம் நீ போற அவனெல்லாம் நல்லவன் நீங்க சொல்லியிருக்கீங்க. யார் யார் கையில கதை தடிய எடுத்துட்டு வந்து அதை ஓடுறானா, அந்த மாடு என்ன பண்றது, ஓடுறது பின்னாடி, ஐயோ இவன் அடிக்க வரான். அதே மாதிரி நம்மள யாராவது திட்டுறான், அந்த இடத்துல தகவலாதுன்னா நம்ம ஓடுறோம். அதனால பசுவுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லையே அப்படின்னாரு. அவரே இன்னொரு குரு உச்சவும் பண்ணாரு, நீங்க வந்து ரொம்ப சொல்றது ரொம்ப தப்பு, லௌகீகமான ஆளுங்களுக்கு சொல்லலாம், நாங்கெல்லாம் ரொம்ப வைதிகமா இருக்காங்க, நிறைய வேதங்கள்லாம் படிச்சிருக்கேன், யாகங்கள்லாம் பண்ணிருக்கேன், என்னையும் போய் அந்த மாதிரி சொல்றேன், எங்களுக்கு எல்லாம் தெரியுமே ஆத்மான்னு ஒண்ணு இருக்குன்னு. இவாளுக்கு எல்லாம் ஆத்மான்னு ஒண்ணு தெரியாது, அவளை நீங்க பசுவோட சேர்ந்தானு. அவர் என்ன சொன்னாரு, அதுக்கு பதில் சொன்னாரு, நீ இவன் எதுக்காக யாகங்கள்லாம் பண்றான், சொர்க்கத்துக்காக தான் பண்றான், சொர்க்கத்துல போய் என்ன பண்ண போறான், என்ன
சொர்க்கத்துல போன உடனே அங்க போய் ரொம்ப ஊர் உச்சி எல்லாம் இருக்கு, அங்க துக்கமே இல்லாத ஒரு இடமா இருக்கு, அதை போய் அனுபவிக்கணும், இங்க இவ்வளவு துக்கத்தை அனுபவிக்கணும், அதெல்லாம் முடிஞ்ச உடனே சீனா புண்ணிய திருப்பி இந்த உலகத்துக்கு லோகத்துக்கு வந்துதானே ஆகணும். இது தெரியலையோ இல்லையா அவனுக்கு, அது தெரியாதுன்னு. இது தெரிஞ்சதுன்னா எப்படி தெரியும்? வேதாந்தத்தினால மட்டும்தான் தெரியும். வேதாந்தத்தெல்லாம் பிரம்மக்ஷேத்திர ஆதி வேதங்கள்லாம் அவனுக்கு தெரிஞ்சதுனாலதான் அவன் நம்ம வசந்த ருதுவா பார்த்துதானே இந்த யாகத்தை பண்றான். அதுவும் யாரை வச்சுட்டு பண்றான்? உத்காதா, கோதா, யஜமானன், பிரம்மா இப்படின்னு பிராமணர்களை வச்சுட்டு பண்ண. இன்னும் அவனுக்கு இந்த பிராமண சத்திரியன்ற வாசனை போகலையே அவனுக்கு. அதனால இந்த பிரம்மக்ஷேத்திராதி தோஷங்கள்லாம் இன்னும் அவனுக்கு தெரியல. அது எப்போ அவனுக்கு தோஷான்னு தெரியும்னா வேதாந்தம் வந்தாதான் தெரியும். எல்லாம் ஆம்பளை பொம்பளை பிராமண சத்திரிய இப்படி எல்லாம் இந்த பேதங்கள்லாம் தெரியாத இருக்கக்கூடியது எதுவோ பரபிரம்மம் எங்கு நிறைந்ததான பரபிரம்மமா இருக்கு. அசனாயா பிப்பாசா அஜீதா பிரம்மா அப்படின்றது அவனுக்கு தெரியாது இல்லையோ, அதனால அவனும் கொத்துதான் அப்படின்னு முடிச்சுட்டாரு. ஆகையினால இந்த வேதாந்த சாஸ்திரத்தை தவிர பாக்கி எல்லாரும் இந்த அத்தியாசத்துக்கு வசப்பட்டுதான் இருக்காங்க. ஆனா இந்த வேதாந்தம் என்ன பண்றது, இந்த வித்தியினால அத்தியாசத்தை நிவர்த்தி பண்ணும் பொருட்டு கிரியா சமவிகாரேன எத்தனை நாண்யத்தீபி சுத்தி பிரதீபி, இந்த சுத்தியை படிச்சு அதுக்கேற்ற மாதிரி நடந்து கொள்கிறார்கள் இந்த வேதாந்திகள் தான். எத்தனை நாண்யத் பஷ்யதி நாண்யத் ஸ்ரோதி நாண்யத் விஜானாதி தபூமா அப்படின்னு இந்த சுதியும் உங்களுக்கு கரடியா கத்துறது தெரியலையா? இதெல்லாம் பண்ணி அந்த பிரபத்தை தவிர வேறானது ஒண்ணு இல்ல, வேறானது ஒண்ணு இல்ல, வேறானது ஒண்ணு இல்ல, ஏகமேவ அத்விதீயம் பிரம்ம சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேதரகிதமாக இருக்கு அந்த பிரம்மம் அப்படின்னு. இதே சாந்தோக்கிய உபநிஷத்து தான் இது சொல்ற நாண்யத் பச்சியது நாண்யத் ஸ்ரோணத்தி நாண்யத் விஜானாத்தின்னு சொல்ற அதே சுதி தான். ஏகம் ஏவ அத்விதீயம் பிரம்ம, ஏகம் அப்படின்னு போட்டாலே போதும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஏகம்னு போட்டாலே போதுமே, ஏவ பதம் எங்க அப்படின்னாக்க, ஏகம் அப்படின்னாக்க அதுலயும் உங்களுக்கு சந்தேகம் வரதுக்கான சான்ஸ் இருக்கு. அந்த சந்தேகத்தை கூட சுதி விடமாட்டேங்கிறது. ஏகம்னா அவர் ஒருத்தர் தான் அப்படின்னா அவர் ஒருத்தர் தான், ஒரு உபச்சாரத்துக்கு சொல்லுவேன், அவர் ஒருத்தர் தான் பேருக்கு அப்பதாயா ஃபர்ஸ்ட் கிளாஸா சொல்லுவார் அப்படின்னாக்க, அந்த ஏகம்ட்டு அர்த்தம் அங்கேயும் போகும், அவன் தான் கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட் அப்படின்னாக்க, அவன் தான் நல்லா படிக்கிற பையன், அவனுக்கு மாத்திரம் தான் போகுமே தவிர பாக்கி பேரும் அதுல இல்லன்ற வராது. அதனால ஏவ அப்படின்னு போடு அப்படின்னா, ஏவன்னு போட்டா சரியா வராது, அந்த ஏகத்தோட சேர்த்துதானே அது போகும், எல்லாத்துக்கும் போகாதேன்னு அப்படியே சந்தேகம் வரும் உங்களுக்கு. அப்படியா? அப்படியும் வரக்கூடாது உனக்கு. அத்விதீயம் அப்படின்னு போடு அப்படின்னா, ரெண்டாவது பொருளே இல்லாத எப்படி இப்ப சரியா வச்சு இருக்கிறது ஒண்ணுதான் அதாகும். இல்ல சார், அத்விதீயம்ன்றத வியாகரண விஷயத்தை நீங்க வாசிச்சீங்கன்னாக்க அத்விதீயம்னா என்ன சார் இரண்டன்றது அப்படின்னு இருக்கு. மகாபாரதத்துல ஒரு இடத்துல அத்விதீயோ அசிதரா அசிதார அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. இரண்டாவது இல்லாம போனான் அவன் அர்ஜுனன் போனான் அப்படின்னு சொன்னானா கல்வி எடுத்துக்காம போனான்ற அர்த்தத்துல அத்விதீயம் யூஸ் ஆயிருக்கு. இத மாதிரி நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு இந்த சந்தேகம் வரக்கூடாதுன்னா, ஏக ஏவ அத்விதீயம் மூணு சஜாத்தியமான பேதங்களும் இருக்கக்கூடாது. மனுஷன் வேற, மரம் வேற அப்படின்னு இருக்கணும், அது விஜாத்திய பேதம். மனுஷன் வேற, மரம் வேற அப்படின்னா விஜாத்திய பேதம். சஜாத்திய பேதம் மரத்திலேயே மாமரம், தென்னை மரம், வில்லு மரம், ஆயிரம் மரங்கள் இருக்கு, அங்கேயும் பேதம் இருக்கு. அந்த பேதத்தையும் எடுக்கணும் நீங்க, சஜாத்திய பேதத்தையும் எடுக்கணும். ஒரு மரத்தை எடுத்துட்டீங்கன்னா அதுல என்ன பண்ணா வேறு ட்ரங்க் பிரான்ச் இலை ஃப்ரூட் இதெல்லாம் இருக்கு அப்படின்னா அந்த சொகத பேதத்தையும் எடுக்கணும். அதனால சஜாத்திய விஜாத்திய சொகத வேத ரஹிதமா இருக்கணும்ன்றது ஏக ஏவ அத்விதீயம் பிரம்மாண்டாக அந்த திவீய ராஹித்யம் அங்க வருது. ஆகையினால அந்த சுதியானது என்ன சொல்றது, இல்லவே இல்ல இருக்கிறது பிரம்ம ஒண்ணுதான் சொல்றதுக்காகத்தான் இந்த மித்யா அத்தியாச நிவிருத்தையே அப்படின்னா. அதே அர்த்தத்தை இப்ப அடுத்தது, இப்போ இதை வச்சுட்டு ஒண்ணு சொன்னாரு, சஜாத்திய விஜாத்திய பேதத்தை வச்சுட்டு ஒண்ணு சொன்னார், அப்புறம் கடம் கலசம் இதை வச்சுட்டு மண்ணுன்றத வச்சுட்டு சொன்னாரு. இப்ப இன்னொரு ஆங்கிள் பண்ணு, ஆகாஷவத் நிர்மல நிர்ந்தி கல்பம் சித்தி கல்பம் மித்தி மணி ஸ்பந்தன நிர்ந்திகாரம் ஆகாஷம் போல பிரம்மமானது எப்படி இருக்கு, ஆகாசத்தை போல இருக்கு. ஏன் ஆகாசத்துல எந்த மரமும் உண்டாது, எத்தனை தான் வந்தாலும் சரி இந்த பொருளையும் அது தாங்கி கொடு, அது அவகாசத்தை கொடுக்கும், இதுக்கும் அவகாசத்தை கொடுக்கும், இன்னும் ஒரு 50 பேர் வந்தாலும் அவகாசத்தை கொடுக்கும், எத்தனை பேர் இந்த உலகத்துல வந்து வந்து பிறந்தாலும் சரி இந்த ஆகாசமானது பொறுமையா எல்லாத்துக்கும் இட் கிவ்ஸ் ஸ்பேஸ் ஃபார் எவ்ரிபடி அண்ட் எவ்ரி திங்
எல்லாத்தையும். ஆனா அந்த ஆகாசம் ஒருபோதும் டைண்டா இருந்தே இல்லை. ஏன்னா அது ஒண்ணு மூத்த திரவியமான டைண்டா இருக்கு இல்லையே. மூத்த திரவியமா இருந்ததுன்னா ஒண்ணு மேல ஒண்ணு பட்டதுன்னா அழுத்தம்னு சொல்லலாம், இதுல இருக்கிற அழுக்கு அதுல ஒட்டும்னு சொல்லலாம். அந்த ஆகாசத்துல நிர்மலமா இருக்கக்கூடிய ஆகாசத்துல எது ஒட்டும், எதுவுமே ஒட்டாது. அதே மாதிரிதான் அந்த பிரம்மமும் இருக்கு. எங்க இருக்கக்கூடிய பரப்புறமும் அது யாரோடைய நிச்சங்கமா இருக்கு, நிர்மலமா இருக்கு. நிர்மலமா இருக்குன்னா அதுக்கு எந்த குணமும் சத்துவ ரஜோ குணங்கள்லாம் இல்லாததாக இருக்கு இல்லையா. அது மாதிரி அல்ல, நிர்விகல்பமா இருக்கு. நிர்விகல்பமா இருக்குன்னா இன்டிவிஜுவலா இருக்கு. எப்படி இன்டிவிஜுவலாக இருக்கு அப்படின்னா வீடு, குடம், டம்ளர், மடம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இல்ல, எல்லாம் என்ன ஆகாசம் தான். டம்ளர்னா என்ன, அதுல இருக்கக்கூடிய ஆகாசம் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். மடம்னா என்ன, அதுல இருக்கிற ஆகாசத்துலதான் வந்து சன்னியாசிகள் தங்க போறாங்க, படுக்க போறோம், பாடம் எடுக்க போறோம். இதெல்லாம் மடங்கள்ல அப்படிதான் இருக்கு. வீடுன்னா என்னன்னா நம்ம தங்க போறோம், எல்லாம் ஆகாசம் தான். அந்த வீடு, டம்ளர், இந்த பேரெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா இருக்கிறது என்ன அர்த்தம், ஆகாசம் ஒண்ணு. அதே மாதிரிதான் இன்டிவிசிபிளா இருக்கு அந்த ஆகாசமானது. அதே மாதிரிதான் இந்த பிரம்மமும் இன்டிவிசிபிளா நிர்விகல்பகமா இருக்கு, நிச்சயமா. அந்த ஆகாசத்துக்கு எல்லை தருமா, இங்கதான் இருக்கும், பிரேசில் வரைக்கும் தான் போகும், அதுக்கப்புறம் இருக்காதுன்னு சொல்ல முடியுமா? அந்த ஆகாசமானது உலகம் எங்க இருக்கோ அங்க இருக்கும். அது மாதிரி பூலோகம், பூரலோகம், சுவர்லோகம், மகோலோகம், தபாலோகம், அதெல்லாம் இதுல ரசதல பாதாளன்னு எல்லா லோகத்திலயும் அந்த ஆகாசம் பரவிச்சு, எங்கும் பரவி இருக்கு. அதே மாதிரிதான் ஆகாசபத்து பிரம்மமும் இல்லாத இடமே அங்கீகனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்து இருக்கக்கூடியது. அதனால அதுக்கு சீமா, சீமானா எல்லை, எல்லை கிடையாது. நிச்சீமா நிஷ்பந்தனம், அவர் எங்கே நகரவும் மாட்டாரு, அசையவும் மாட்டாரு. யார் எவ்வளவு பேர் வந்து கொடுத்தாலும் இது மேல இப்படி போனா இது கொஞ்சம் அசைஞ்சு விடும், அத மாதிரி இருக்கவே இருக்கு. ஆகாசம் அசைவா எங்கேயாவது, அதே மாதிரிதான் எங்க பிரம்மமும் அசையவே. எத்தனை பேர் வந்து அது மேல உட்கார்ந்தாலும் தெரியாது, அது அசையவே அசையாது. நிஷ்பந்தனம், அப்புறம் நிர்விகாரம், மாறுதல் கிடையாது. உலகத்துல எதை பார்த்தாலும் மாறுதல். அவன் என்ன சொல்றான், பௌத்த என்ன சொன்ன, அவரு வழக்க எரியறது ஒரு திரியில நீங்க வந்து எண்ணெயில வச்சு திரிய ஏற்றி விட்டீங்கன்னாக்க அந்த பிளேம் ஒண்ணு வருது, அது மாறிட்டு அடுத்த பிளேம் வருது, அது மாறிட்டு அடுத்த பிளேம் வந்தது. இப்படி ஒரு கணத்துல ஆயிரக்கணக்கான பிளேம் போயிட்டே இருக்கு. ஆனா கூட நீங்க என்ன ஒரு மணி நேரமா அந்த விளக்க எரிஞ்சிட்டு இருக்கு சார்ன்னு பாக்குறோம். அது கணபங்கமா இருந்தா கூட அதை பார்த்து நம்ம என்ன இப்போது இருக்கா மாதிரியே நினைச்சிட்டு இருக்கான். அப்படின்னா என்ன, ஒரு ஒரு தடையும் அது மாறிட்டேதான் இருக்கு. அந்த மாறுதலை பார்த்து நம்ம ஏமாந்து போய் எல்லாம் இருக்கு. அதே மாதிரிதான் நம்மளும் எப்படி இருக்கோம், ஒரு ஒரு தடையும் பார்க்கும் போதே மாறிட்டே இருக்கேன். போன வாரத்துக்கு இந்த வாரத்துக்கு நம்மளுக்குள்ள நிறைய சேச்சஸ் இருக்கு, ஆனா கண்ணுக்கு தெரியல. யோசிச்சு பார்த்தாக்கா நிறைய தெரியும். 20 வருஷம் முன்னாடி பார்த்ததுக்கும் 20 வருஷம் பின்னாடி பார்க்க போறதுக்கும் சேஞ்ச் இருக்கு. இப்படி மாறுதல் இல்லாத பொருள் உலகத்துல எதுவுமே கிடையாது. எல்லாம் கஷ்டப்பட்டு வீடை வாங்குறான், ₹1 கோடி கொடுத்து பிளாட் வாங்குறான், 150 வருஷம் கொடுத்து அந்த வீட்டினுடைய கதை என்ன இப்ப யோசிச்சு பார்த்தாலே பயமா இருக்கு. மாற போறது உலகத்துல மாறாதது ஏதாவது இருக்கானே, எல்லாம் மாற போறது. யார் நம்ம நினைக்கிறாங்களோ அவர்கள்லாம் மாற போகிறார்கள், இல்லாம இருக்க போறாங்க. 200 வருஷம் முன்னாடி காந்தி இருந்தா 1948 போயிட்டாரு அப்படின்னாரு. அப்படின்னா காலத்துக்கு என்ன இப்ப இருக்காரு அவரு, இல்ல உலகத்துல நாம யார பத்தி பேசினாலும் அது மாற போறார், போக போறார், அப்படி இருக்கு. ஆனா இது எப்படி இருக்குன்னா, சுத்தி எல்லாம் என்ன சொல்றது, நிர்விகாரம், நிஷ்கிரியம், நிரவஜ்யம், நிரந்தரம், நிரஞ்சனம் அப்படி எல்லாம் சுத்தி சொல்றது. இது அந்த ஆகாசம் எப்படி விகாரம் அடையாம அப்படியே இருக்கும். நம்ம அப்பா காலத்துல இருந்து, தாத்தா காலத்துல இருந்து, அதுக்கு முன்னாடி காலத்துல ராஜராஜேந்திர சோழன் காலத்துல இருந்து, ராஜராஜ சோழன் காலத்துல இருந்து என்ன இருந்தது, இதே ஆகாசம் தானே. எங்க கட்டினாரு அவர் ராஜராஜ சோழன், தஞ்சாவூர்ல கோயில் கட்டினாரு, இதே ஆகாசத்துல தானே கட்டினாரு. இப்ப எங்க இருக்கு, அதே ஆகாசத்துல தான் இருக்கு. இந்த ஆகாசத்துல ஏதாவது ஒரு சேஞ்ச் வந்துதா, இல்லவே இல்ல. அதே மாதிரி ஒரு விஷயம் இருக்கு உலகத்துல, ஆகாசம்னு ஒண்ணு இருக்கு, அது இருக்கோ இல்லையா. இதை வச்சுட்டு நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது பிரம்மத்தை, அந்த பிரம்மமும் இப்படி நிர்விகாரம். அந்தர் பகிஷூன்யம், உள்ள வெளிய அப்படின்ற விவகாரம்னா ஒரு பொருளை அனுசரிச்சு வரும். எங்கும் பரவி இருக்கக்கூடிய ஆகாசத்தை பத்தி உள்ள ஆகாசம் வெளி ஆகாசம் தான் வருமான, உள்ள ஆகாசம் வெளி ஆகாசம் நம்ம சொல்றது அந்த டம்ளரை பேஸ் பண்ணி. அந்த டம்ளரை எடுத்தா உள்ளாவது வெளியாவது, எங்க இருக்கக்கூடிய பரபரப்பத்துக்கு எங்கேயாவது உள்ளும் வெளியின்ற பேரெல்லாம் வரும். உள்ளுனாக்கா என்ன அர்த்தம், பரிச்சின்னப்படுத்தணும். வெளியினாக்கா என்ன, பரிச்சின்னப்படுத்துது. இந்த பரிச்சை அபரிச்சின்னமான ஆகாசத்துக்கு உள்ளும் வெளியும் கிடையாது. அவரே மாதிரி அபரிச்சின்னமான பிரம்மத்துக்கு உள்ளும் வெளியும் கிடையாது. அந்தர் பகிஷூன்யம், அது முதல்ல அல்ல, அது அனன்யம். அந்நியமாகவே ஒருபோதுக்கு ஆகாசத்துக்கு அந்நியமான ஒரு பொருள் ஏதாவது உலகத்துல இருக்கா? அதே மாதிரிதான் எங்க பிரம்மமும் அந்நியமான ஒரு பொருள். பிரம்மத்தை மாதிரி இன்னொரு பொருள் இருக்குமா? உபமான பிரமாணத்துக்கு அது அடங்குமா? அடங்கவே அடங்காது. அதனால அனன்யம், அந்நியம் இல்லாத இருக்கிறது அனன்யம். அதுக்கப்புறம் அத்வயம், இரண்டற்றதாக இருக்கு. விஜாத்திய
சஜாத்திய ஸ்வகத பேத ரகிதமாக இருக்கிறது, அது அத்வயமாக இருக்கு, இரண்டற்றதாக இருக்கிறது. அது என்னவா இருக்கு? இதெல்லாம் நல்லா இருக்கு, ஆகாசம் மாதிரி இருக்கு, நிர்மலமா இருக்கு, நிர்விகல்பமா இருக்கு, நிச்சயமாவா இருக்கு, நிஸ்பந்தனமா இருக்கு, நிர்விகாரமா இருக்கு, அந்தர்பகி சூன்யமா இருக்கு, அனன்யமா இருக்கு, அத்வயமா இருக்கு. அது என்ன? அதுதான் நீங்க ஸ்வயம். நான் தான் அது உழவனால நம்ம பேசிட்டு இருக்கிறது ஏதோ ஆகாசத்தை பத்தியோ ஏதோ கடவுளை பத்தியும் பேசிட்டு இருக்கேன், பிரம்மத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்க. அதுதான் நீங்க ஸ்வயம் பரம்பிரம்மா, அதுதான் நானு, நான் தான் அந்த பரபிரம்மா. இவ்வளவு நாளா பேசினதெல்லாம் பரபிரம்மா. கிமஸ்தி போத்தியம், இதை விட வேற ஏதாவது தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கானே? இதுக்கு மேல என்ன அறியத்துக்கு இருக்கு? அதான் எல்லாமே அறிஞ்சு போயாச்சே. நீங்க தான் எல்லாமே தெரியாச்சுன்னா இதெல்லாம் கல்விதான் நிச்சயம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் எழுந்து போக வேண்டியதான். கௌபீன வந்தா கலு பாக்கிய வந்தான்னு எழுந்து போயிருக்கணும். நம்மளாம் போகலன்னா என்னதான் அந்த அத்தியாசம் இன்னும் போகல அப்படின்னு இருக்கு. அதனால இன்னும் பேசிட்டு இருக்கோம். அந்த அத்தியாசம் நிச்சயமா போயிடும் நம்மளும், அவ்வளவுதான். ஏன்னா சுதி ஆச்சாரியார் கருமையோட சொல்றாரு ஆச்சாரியாளுக்கு, அப்புறம் அவருடைய அனுகிரகம் இல்லாம போயிடுமா எனக்கு? அவருடைய நம்ம புத்தகத்தை படிக்கிறவங்க நிச்சயமா இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு அப்படின்றது, அதுக்காக அவர் சொல்லி தர. அதுக்காக இந்த ஆட்டோ சஜஷன் டெய்லி நீங்க ஆத்துல பிராக்டிஸ் பண்ணணும், இந்த மெடிடேஷனை பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு இந்த நிர்விகல்பகமான இந்த விஷயமானது சமாதியில கைகூடும் அப்படின்னு இப்ப சொல்லிட்டே வர. இப்படி நம்ம பாக்கணும். ஆகாஷவத் நிர்மலம் நிர்மலம் நிர்விகல்பம் நிச்சீமணி ஸ்பந்தன நிர்விகாரம் தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் அதே விஷயத்த வேற அங்கல கிமு வித்தியத்தே அத்திர கிம் அத்திர வித்தியத்தே பகுதா வர்த்தவியம். வேற ஏதாவது சொல்லமான சொல்ல வேண்டியதெல்லாம் எல்லாத்தையும் சொல்லிவிட்டேனே, நான் முடிஞ்சு போயிடுச்சு, அவ்வளவுதான், பிரம்மத்தை தெரிஞ்சு போயிடுச்சு. இதுக்குமே மட்டும் நான் என்னத்த சொல்லணும் அப்படின்னு அப்ப நமக்கு சந்தேகம். அப்படியே இந்த ஸ்லோகத்தை எழுதுனீங்க அப்படியா? சரி சொல்லிடுறேன். அப்படி சொன்னாதான் புரியும் உங்களுக்கு. ஆனா சொல்ல வேண்டியது ஒண்ணு இல்ல, இருந்தாலும் நீங்க ஆசைப்படுறதுனால இன்னும் கொஞ்சம் சொல்றேன். நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு. ஆகாசம் மாதிரி அது நிர்மலமா நிர்வீகாரமா இருக்குனாக்க நீங்க எழுந்து போயிருக்கணும். போகலையே தெரியல, யாரும் போறாமா இல்லையே தெரியல. அப்ப இன்னொரு தடவை சொல்றேன். இப்ப வேற ஏதாவது வழி இருக்காங்கன்னா பௌனப்புண்ணிய சிரவணம் புரியாதுன்னா திருப்பி திருப்பி உங்களுக்கு புரியல, இன்னொரு தடவை கேட்கணும். அவ்வளவுதான், வேற ஏதாவது இந்த வேதாந்தத்துக்கு முதல்ல வேற வழி இல்லையே, வேற ஏதாவது இருந்தா அதை செய்ய இதை செய்யன்னு சொல்லலாம். காரியம் இன்னொரு தடவை படின்னு சொல்லலாம். இதுல ஒண்ணுமே இல்ல, இருக்கிறது என்ன? இன்னொரு தடவை சிரவணம் பண்ணு, அவ்வளவுதான். போன புண்ணிய சிரவணம் புனப்புனா சிரவணம் புரியாது, அவ்வளவுதான். இந்த புரியலையா? இன்னொரு தடவை அதே வேதாந்தத்துக்காக திருப்பி முதல்ல இருந்தே ஆரம்பிப்போம். இது எத பிரம்ம சத்தியம் ஜெகன் நித்யா ஜீவோ பிரம்மையோ நாபரா, இது ஏதோ திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருப்போம். வேற சொல்றதுக்கு என்ன இருக்கு? அங்கதான் ஆகாசவத் நிர்மலம் நிர்மலம் அது நீங்க தான், அதுதான் பரபிரம்ம ஸ்வயம் பிரம்மைவ ஜீவஹா ஸ்வயம். இப்பவே ஆக்சுவலா நீங்க யாரு சுபாவத்தா பாத்தீங்கன்னா நீங்க பிரம்மம். நீங்க அப்படி சுபாவமா பாக்கல, நீங்க உங்களுடைய சுபாவம் என்ன? நீங்க தான் ராத்திரி தூங்கும் போது ஆனந்தமா இருந்தீங்க, கதையா காதால இருந்தீங்க, அதுதான் உங்களுடைய உண்மையான சுபாவம். காதால இருந்த உடனே இருக்கிற கவலை எல்லாம் உங்க சுபாவமே இல்ல. நீங்க எதையோ இழுத்து மனசுல போட்டுட்டு வந்ததுனால வந்தது. இருக்கிறது எல்லாரும் அனுபவிக்கிற சுகம் என்ன? ராத்திரி தூங்கும் போது அதான் உண்மையான சுபாவம். அந்த சுபாவம் என்னன்னா கூடவே இருக்கக்கூடிய புத்தி அதான். அந்த தண்ணியில தான் அந்த மீன் சௌகரியமா இருக்கும். அது வெளியே வெளியில எடுத்துன்னு வந்தாக்க என்னவோ அது துடிக்கும் அந்த மீன் வெளியில. அப்படின்னா என்ன? அது சுபாவமா என்ன? தண்ணி தான் அதனுடைய அது இருக்கக்கூடிய இடம். அது அதே மாதிரி நம்ம இருக்கக்கூடிய இடம் சுபாவம் என்ன? நம்மளுடைய சுபாவம் ஆனந்த சுபாவம். நமக்கு வேண்டியதெல்லாம் என்ன? எதை எடுத்தாலும் ஆனந்தம் தான் வேணும், ஆனந்தம் தான் வேணும், ஆனந்தம் தான் வேணும் தான் நம்ம வாழ்க்கை முழுக்க கஷ்டப்படும். எல்லா சுகப்பிராப்தி துக்க நிவர்த்தி, சுகப்பிராப்தி துக்க நிவர்த்தி, துக்க நிவர்த்தி எதுக்கு? சுகப்பிராப்திக்காக தான். இப்படி ஆனந்தத்தை எதிர்பார்க்கறது தான் நம்மளுடைய சுபாவமே அதான். சுபாவதா சொரூபதா நம்ம யாருன பிரம்மதான். பிரம்மைவ ஜீவஹா, பிரம்மன் தான் இந்த ஜீவா. ஜீவோ பிரம்மைவ நாபரஹா,
எத்தனை தடவை கேட்டாலும் இது ஒரு வார்த்தை தான் சொல்லுவோம். பிரம்மைவ ஜீவஹா ஸ்வயம், அது ரொம்ப முக்கியம். ஸ்வயம் நீங்க உண்மையிலேயே நீங்க ஜீவன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களே, நீங்க உண்மைக்கு நீங்க யாரு? நீங்க பிரம்மன் தான். பிரம்மையே தஜகதாசம் சகலம் பிரம்மாத்விதீயம் ஸ்ருதே. உங்க பிரம்ம ஜெகத்து மாதிரி இந்த பிரம்ம பெரியதா இருக்க சார், அனைத்து உலகம் அனைத்துமா விரும்பி இருக்க, விசாலமா இருக்க அப்படின்னு சொல்றீங்களே. சுத்தி என்ன சொல்றது? அதுதான கணக்கு. நீங்க பாக்குறத கணக்கு, நீங்க என்னென்ன யார யார பார்த்து என்னென்னமோ புரிஞ்சிருந்தீங்க. நல்லவனை பார்த்து கெட்டவன் புரிஞ்சுப்பீங்க, கெட்டவனை பார்த்து நல்லவன் புரிஞ்சுப்பீங்க. நீங்க உங்களுடைய ஐடியா எல்லாம் தப்பு தப்பாதான் இருக்கும். என்ன நீங்க சொல்ற ஐடியா உங்க பையன் ஒத்துக்க மாட்டான், உங்க சோதர சொல்ற ஐடியா உங்க ஒய்ஃப் ஒத்துக்க மாட்டான், அப்படி நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டா சொல்றது அப்படின்னா என்ன? இதுதான் நம்புறது. அப்ப உலகத்துல சுத்திய மந்திரம் தான் நம்ம நம்பணும். அதுதான் அந்த சுத்தியானது என்ன சொல்றது அப்படின்னாக்க, ஏகமேவ அத்வினீயம் பிரம்மா அப்படின்னு சொல்றது. சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேத ரகிதமாக இருக்கக்கூடிய பிரம்மா அதுதான் நீங்க அப்படின்னு. பிரம்மைவ அகமிதி, நானே பிரம்மம் அப்படின்னு சொல்றது. பிரபுத்தமதயா, நல்ல விழிப்போட புத்தியோட இருக்கிறவர்கள் அந்த சுதி பிரமாணத்தை ஒத்துக்கொண்டு சந்தியாஹா, வெளி உலகத்தை முற்று திறந்தாதான் உங்களுக்கு இது புரியும். இப்ப நீங்க வெளி உலகத்தை முற்று திறக்காததுனால என்ன வருது? சுத்தி வந்து நம்மளை பார்த்து நீதான் பிரம்மன்னாக்க எனக்கு பிரிப்பா இருக்கு. நானா பிரம்மா? ஓ சார், எனக்கு இருக்கிற பிரச்சனை, கிளம்பும் போது வண்டி ஸ்டார்ட் ஆகல, எத்தனை பிரச்சனை, மெக்கானிக்க தேடி போனா அவன் வரல, டாக்டர் போனா நான் போற இடத்துல அப்படிதான் இருக்கு, மூஞ்சி இப்படியா மூஞ்சிக்கு, எங்க போனாலும் என்ன பார்த்து பிரம்மாண்டீங்கன்னா அது நீ ஒத்துக்கிறியோ இல்லையோ பிரம்மா இருக்கு. சுத்தி என்ன சொல்றது? நீதான் பிரம்மா, அவ்வளவுதான். இதை நீங்க புரி புரிஞ்சுட்டு அவங்க புரியலன்னா என்ன, இன்னொரு தடவை புரியுற மாதிரி கேளுக்க உட்காருங்க. அது தவிர வேற வழி கிடையாது. பிரபு சத்திய கிட்ட பாக்கிய வரி உலகத்தை முற்று துறந்தவர்களாக இருந்து ஸ்புடம் நன்றா பிரம்மி பூயா, பிரம்ம சாட்சாத்காரத்தை செய்தவர் எனக்கு பேரு பிரம்மி பூயன்னு பேரு. பிரம்மி பூயா, பிரம்ம சாட்சாத்காரத்தை அறிந்தவர்களாக சத சந்ததம் எப்பொழுதும் நீங்க இந்த கிளாஸ்ல ஒரு மணி நேரம் மாத்திரம் நீங்க இதை புரிஞ்சுட்டா போதாது. எப்பொழுது காத்தாலேந்து சாகர 24/7 365 days நீங்க தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன? சந்ததம் சிதானந்தாத்மனா ஏவ, நீங்க அறிவும் ஆனந்துமே உட்கொண்டவர்களாகத்தான் வசந்தி இருந்து கொண்டிருக்கிறீர்கள். இதுதான் திருவம், இதுதான் நிச்சயம். நான் சொல்லும் போது உங்களுக்கு கஷ்டமா இருக்கே தவிர திருவம் இதுதான் நிச்சயம். உண்மை என்ன? நீங்க பிரம்மி பூயனா இருக்கணும். எப்படி இருக்கணும்னா, பிரம்மி பூயனா இருக்கணும்னாக்க அப்படியே கண்ணை மூடிட்டு இருக்கணும்ன்றது இல்ல. ஞானி அப்படி இருக்க மாட்டார், எல்லாரோடையும் இருப்பார். இந்த குழந்தைகள்ல இந்த பலூன் உடஞ்சிருக்கு, ஓன்னு அழந்து அம்மா என்ன பண்றா, ரெண்டாவது தடவை பலூன் அவனுக்கு வாங்கி ஐயோ ஏடா தொலைச்சா அப்படின்னா, பலூன் பெரிய விஷயம் இல்லைன்னு அம்மாக்கு தெரியாதா? தெரியும். ஆனா கூட அந்த குழந்தைக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்காக தெரியும். அதே மாதிரிதான் சித்த பிரஜனானவன் என்ன பண்ணான்னா, நம்மளோடையே தான் இருப்பார். அவர் அவரே என்ன பண்ணிட்டு இருக்காரு, இதே மாதிரியே நம்மள மாதிரியே கூட அப்படியா கோவில் கட்டுறீங்களா, ரொம்ப சந்தோஷம். அவருக்கு என்ன சந்தோஷம்? ஆச்சாரியாளுக்கு கோவில் கட்டுறதுல சந்தோஷம்னா அப்படி என்ன? நாங்க இவளோட சேர்ந்து இருக்கான். அவ ஞானியா இருந்தா கூட பிரம்ம பூயா, பிரம்மி பூயாலா அவ இருந்தா கூட கீழே இறங்கி வந்து அந்த ஞானியாக இருந்தாலும் மக்களுக்கு ஏற்ற மாதிரி இருந்து கொண்டு இருப்பார்கள். அதுதான் ஞானியினுடைய சுரூபம். பிரம்மபூயா கண்ண மூடிட்டு அங்க உட்கார்ந்து இருப்பார் அப்படின்னு இருக்காரு. அது இப்ப என்ன ஏதாவது இந்த ஸ்லோகத்துல சொல்ல வந்தாருன்னா, ஸ்லோகாத்தேன பிரபக்ஷாமி எதுக்கம் கிரந்த கோடி, 1000 கிரந்தங்கள் வேதாந்தத்திலேயே இருக்கு சார், எல்லாம் இருக்கட்டும், கோடி கிரந்தங்கள் இருக்கட்டும். அது என்ன சொல்ல வருது அந்த ஸ்லோகத்துல? என்ன ஒரு 6 ஸ்லோகத்துல நான் சொல்லி முடிச்சு போடுறேன். இந்த பிரம்ம சத்தியம் ஜெகன் நித்யா ஜீவோ பிரம்மைவனா பரஹா, இவ்வளவுதான். இது சொல்றதுக்குதான் ஜீவனும் பிரம்மமும் வேறு இல்லை, நீங்க தான் அது. இவ்வளவு தூரத்துக்கு நெல்லிக்காய் பக்கம் இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு புத்தி சுவாரஸ்யத்துக்காக எல்லாத்தையும் புரிய வைக்கிறதுக்காக சொன்னேன். தவிர இருக்கிறது ஒரே டீச்சிங் தான், நீங்க தான் அந்த பிரம்மம். அவ்வளவு, உங்களை தவிர ரெண்டாவது விஷயங்கள் இல்லை. ரெண்டாவது, நீங்க முதல்ல இந்த உலகத்தாக்குல இருந்து நீங்க என்ன எங்க எடுத்துன்னு போனோம்னாக்க, அந்த காட் கான்சியஸ்னஸ்க்கு எடுத்துன்னு போங்க. அந்த காட் கான்சியஸ்னஸ்ல இருந்து செல்ஃப் கான்சியஸ்க்கு எடுத்துன்னு வந்துருங்க. அங்கதான் இருக்கு விஷயமே, அவ்வளவுதான் விஷயம். இங்க ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணு, ஜீவோ பிரம்மைவ அபரஹா, வேற இல்ல அப்படின்னு சொல்றதுதான் இங்க சத்தியம். பிரம்ம சத்தியம், உலகம் பொய், ஜீவன் பிரம்மமே வேற இல்லை, அவ்வளவுதான் இங்க டீச்சி. அது ஜெய்மலமய கோஷோகம் தியோத்தாமிதாசாம் பிரதபமணில கல்பே லிங்க தேஹே விபச்சா நிகமகஜித கீர்த்திம் நித்யமானந்த மூர்த்திம் ஸ்வயமிதி பரிகீய பிரம்ம ரூபேன திஷ்ட. பிரம்ம ரூபேன திஷ்ட, அந்த பிரம்ம ரூபத்திலேயே எப்பொழுது நீங்க அந்த ஒரு மணி நேரத்துல இருந்தா போதாது, எப்பொழுது அந்த பிரம்மத்திலேயே இருந்து கொண்டே இருக்கணும்பா
அதுக்கு என்ன பண்ணணும் சொல்றது நல்லா இருக்க என்ன வழி சொல்றேன் கேளுங்க. ஜெகி மலமய கோஷோ கோஷேகம், இந்த மலமய கோஷம் அன்னமய கோஷம்னு சொன்னா இப்ப என்ன அண்ணாக்க சில பேருக்கு சபலம் ஏற்படலாம், அன்னமய கோஷம்னாக்கா அதுல இருக்கிற சுவாரஸ்யம் தெரிஞ்சிடும். அப்படி சொன்னாக்க தெரியக்கூடாது, சன்னியாசி சொல்லும் போது அப்படி சொன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட உங்களுக்கு அந்த சான்ஸே கொடுக்க கூடாது. மலமய கோஷம் அது சொல்லும் போது அன்னமய கோஷம்னு சொன்னாக்க உங்களுக்கு ஒருவேளை அன்னத்துல ஒரு சபலம் ஏற்பட்டு அது நல்லது நினைக்கிட்டீங்கன்னா அது நினைக்கவே நினைக்காதீங்க. மலமய கோஷம் இது அழுக்கு ஃபுல்லா நீங்க சாப்பிட்டுருக்கிறதுல என்ன அழுக்காதான், இதோட தான் நம்ம போயிட்டு இருக்கோம், மொபைல தான் நம்ம போயிட்டு இருக்கோம், இதுதான் பாக்கணும் அப்படின்னா அவர் என்ன கதாசூ கதாசூச்ச நானும் சோச்சந்தி பண்டிதாக அசோச்சா அங்க சோச்சத்தும் பிரஜாவாதான் வாசிச்சா. அவர் எப்படி பாக்குறாருன்னா உலகத்துல நம்மள எப்படி பாக்குறோம்னா உயிரோட இருக்கிறவர் உயிர் இல்லாதவர்னு பாக்குறோம். ஞானியினுடைய கண்ணு எப்படி பாக்குறதுன்னாங்க, கதாசூன்னு செத்து போனவர்கள், அகதாசூன்னு சாக போறவர்கள், ரெண்டுதான் வானம். என்ன சாக போற பணத்தை பார்த்து செத்த பணத்தை பார்த்து சாக போற பணம் எல்லாம் அறிந்துதான் இப்படிதான் பாக்கணும். அவர் எப்படி வேணும் மலமய கோஷம், இப்படி மலமய கோஷே அகந்தியா, இந்த மலமயமான கோஷத்துல போய் இப்ப நினைச்சு பாருங்க, நானும் நினைச்சிட்டு இருக்கேன் இது எவ்வளவு அசடு, இதுல போய் மலம் ஏற்கனவே சொல்ற வெறும் மூத்திர புதி சாதிகளோட இருக்கிறதுதான் அன்னமய கோஷம்னு வேற ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்காரு. இந்த மலமய கோஷத்துல போய் அகம்னு ஒரு புதிய வைப்பானா எதை பார்த்தாலும் வெறுக்கிறவனான ஐய அப்படின்னு சொல்றாரு. அப்படியே நீ இந்த உடம்போட சுத்திட்டு இருக்க, அப்பவே நீ இதுல இருந்து வெளியில வர வேண்டாமா அப்படின்ற அர்த்தத்துல சார். மலமய கோஷே அகந்தியா நான்ற அந்த புத்தியினால உத்தாபிதா உத்தாபிதா உத்தாபிதான மேலெழுக்கப்பட்ட உண்டாக்கப்பட்ட இந்த இது இதனாலதானே எல்லா ஆட்சியும் வந்தது. இதோட நான் ஐடென்டிஃபை பண்ணதுனாலதானே வேட்டி வாங்கினேன், சர்ட் வாங்கினேன், நல்ல பிராண்டட் சர்ட் வாங்கினேன், கையில வளையல் வாங்கினேன், செயின் வாங்கினேன், எல்லாம் எதுக்காக வாங்கினேன், எல்லாம் இந்த மலமய கோஷத்துக்கு தான் வாங்கினேன். இந்த ஆட்சி எல்லாம் இந்த மலமய கோஷத்துல அகந்தியா உத்தாபித ஆசா, இந்த ஆசை இருக்கு இல்லையா, இது முதல்ல ஒழிச்சு கட்டுங்க. அப்பதான் மலமய கோஷே அகந்தியா உத்தாபித ஆசா ஜெகி ஜெகினாக ஒளி, இதை வேண்டாம் இதுல இதுல இது இனிமே பட்டு இது கொடுத்ததெல்லாம் போதும், அது வயசு ஆச்சு எல்லாம் போட்டாச்சு, நிறைய பவுடர் எல்லாம் போட்டாச்சு, நிறைய இனிமே வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. ஜெகி ஒழிப்பாங்க அணில கல்வி சார், ஸ்தூல சரீரத்தை ஒழிக்கலாம் ரைட்டு, இருந்தாலும் என் மனசுக்கு ஒண்ணு இருக்க சார், புத்தின்னு ஒண்ணு இருக்க, லிங்க சரீரம்னு ஒண்ணு இருக்க அப்படின்னு கேட்டா அதுவும் வச்சுதான் கட்டி ஆகணும். இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இந்த மனமயமான கோஷத்துல புத்தி இருக்கு, அதுக்கப்புறம் உங்களுடைய புத்தியானது எங்க வச்சா அணில கல்பே லிங்க தேகே, லிங்க தேகத்தையும் இப்படிதான் பண்ண, அந்த லிங்க தேகம்ன்றது எப்படி இருக்குன்னாக்க நீங்க செத்து போன உடனே நம்மளுடைய புண்ணிய கர்மா பாபகர்மா இது எல்லாத்தையும் வச்சுட்டு இது மறைஞ்சு போறதுதான் லிங்க சரீரம். அந்த லிங்க சரீரமானது எங்க போறதுன்னா இன்னொரு ஒரு சரீரத்தை தேடி அது போயிடுறது. அது எப்படி போறதுன்னா உருவம் இல்லாத அந்த காத்த போல அணில கல்பம், கல்பம்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றதுக்காக சொல்றேன், அது என்ன இங்கே இருந்து அங்க போறதுன்னா என்ன அர்த்தம், காத்து போறது உங்களுக்கு கண்ணு தெரியாது, அதே மாதிரிதான் இந்த தேகத்திலிருந்து அவர் போறதுனாக்க வெளியில தெரியல. அப்படி அந்த சூக்ம சரீரத்திலையும் உங்களுடைய ஆசையை வச்சுக்காதுங்க, ஐயோ செத்து போனா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு, நீ தான் பிரம்மமாச்ச உங்களுக்கு என்ன ஆனா ஆகிட்டு போறது, உங்களுக்கு என்ன இது, என்ன யாருக்கு இந்த ஆகாமி கர்மா பிராரப்த கர்மா எல்லாம் எல்லாம் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக அஜானியினுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து சொன்னேன்னு தவிர, நீங்க தான் பிரம்மான்னு தெரிஞ்சாச்சுன்னா இந்த கர்மா எல்லாம் எங்க இருக்கு, உங்களுக்கு எங்க இருக்கு சார், நிக்க சரீரம் நீங்க தான் சூழ சூக்ம காரண சரீரா எதிரிகா வச்ச பஞ்சகோஷ அதிகிதாக வச்ச அவஸ்தாத்திரைய சாட்சி தானே உங்களுக்கு இல்லையே, அதனால உங்களுடைய அபிமானம் எனக்கு என்ன ஆகுமோன்ற அந்த கவலையும் விடுங்க, அது அவர் பார்த்து பாரு, உங்களுக்கே அந்த கவலை, நீ ஏதாவது வேதாந்தத்தை படிக்காச்சு அவ்வளவுதான். சூழ சூக்ம சரீரத்தை எப்படி ஒழிச்சு கட்டினீங்களோ பச்சாது பின்னாடி அந்த சூக்ம சரீரத்தில் இருக்கக்கூடிய அபிமானத்தையும் ஒழிச்சு கட்டுங்க. எப்படி அணில கல்பே லிங்க லிங்க தேகேபி பிரசவம் பச்சா, நல்ல வலுவில பச்சை பிரசவம்னாக நல்ல ஸ்ட்ராங்க, அதுலயும் ஒரு ஆசை இருந்தா அதையும் ஒழிங்க ஜெகி, அதையும் ஒழிங்க. எப்படி சார் ஒழிக்கிறதுன்னா, அது நல்ல கேள்வி, என்ன வேதாந்தத்துல சொல்லியிருக்கோம் அதுதான் உங்களுக்கு உண்மையை தவிர, அவர் சொன்னார் இவர் சொன்னார் இதெல்லாம் உண்மை கிடையாது. வேதாந்தம் என்ன சொல்றது உங்களை பார்த்து, நீங்க தான் பிரம்மைவ அம்மா நீங்க சொல்லியாச்சு, நான் தான் அஹம் பிரம்மா அஸ்மி தத்துவமசி பிரக்யானம் பிரம்மா உங்களுக்கு ஆயுள் சொல்லிய உபதேசம், அந்த வேதம் என்ன சொல்லியிருக்கு, நிகமா கட்டிட்டீர்த்தி வேதத்துல கூறப்பட்ட
பெருமை என்ன? நீங்க சுவாராஜ்யம் ஆப்னோஜி அப்படின்னு சொல்லுங்க. நீங்க தான் சுவராஜ்யம், உங்களுக்கு வேண்டியது எதுவுமே கிடையாது. நீங்க தான் செல்ஃப் கான்பிடண்டா இருக்க வேண்டிய ஆள் நீங்க தான். ரெண்டாவது பேர் நீங்க மோஸ்ட் செக்யூர்டு பர்சன் உலகத்திலேயே நீங்க தான். எங்கே வந்து இந்த இன்செக்யூரிட்டி உங்களை பார்த்து கேட்டது இல்லையா? அதெல்லாத்தையும் நினைச்சிக்கீங்க. இப்ப சுதி சொல்றதெல்லாம் நிகமானா சுதி சுதி கணிதம் நிதி வேதாந்தத்தினால சொல்லப்பட்ட கூறப்பட்ட கீர்த்தி உங்களுடைய குளோரியானது நித்தியம் ஆனந்த மூர்த்தி. நீங்க எப்போது நடராஜாவானவர் எப்படி சிதம்பரத்துல டான்ஸ் ஆடிட்டு இருக்காரோ ஆனந்த தாண்டவமா ஆடிட்டு இருக்காரோ அதுதான் உங்களுடைய உண்மையான சொருபம். அதை நீங்க மறந்ததுனால எங்க இங்கே எங்கேயே அல்லாடிட்டு இருக்கேன் சார் இருக்கீங்க. நீங்க ஒண்ணும் அல்லாடவே இல்லை. நீங்க உண்மையிலேயே சிவதாண்டவம் ஆனந்த தாண்டவத்தை ஆடிக்க கொடுக்க ஆனந்த மூர்த்தி அப்படின்னு யார் சொல்றது? சுகம் சுதி எல்லாம் சொல்றது. நிகம கவித கீர்த்தி நித்தியம் ஆனந்த மூர்த்தி ஆத்மா ஆத்மயமிதி. இந்த ஆத்மா தான் நான், இந்த பிரம்மன் தான் நான். இது படிக்கிய, இத கொஞ்சம் முதல்ல பரிச்சயம் பண்ணிக்கீங்க. படிக்கிய நம்ம தமிழ்ல கூட கொஞ்சம் பரிச்சயம் பண்ணீங்கன்னா ஃபெமிலியரைஸ் பண்ணிக்கீங்க. டெய்லி அந்த வேதாந்தத்தை கேட்டு 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 நல்லா இது உங்ககிட்ட வாங்கிட்டா நானே ஒரு நாள் நீங்களே பிரம்மமா ஆயிடுவீங்க. அது வரைக்கும் இதை பரிச்சயம் பண்ணிட்டே வாங்க. என்ன எப்ப நித்தியம் ஆனந்த மூர்த்தி இது நான் தான் அந்த ஆனந்த மூர்த்தியாக இருக்கக்கூடிய பரபிரம்மா அப்படின்னு படிக்கிய நல்லா அதை படிக்கையை பண்ணிட்டு பிரம்ம ரூபேன திட்ட பிரம்ம ரூபமாகவே நீங்க அப்படியே வாழ்ந்து காட்டுங்கள் அப்படின்னு சொன்னார். இதுல சந்திரசேகர பார்த்து ரொம்ப அழகா வேதத்துல என்ன சொல்லிருக்கேன் நிகம கட்டிட்ட அப்படின்னு சொல்றது ஒரு பெரிய சென்டென்ஸ். அவருக்கு திடீர்னு இந்த மாதிரி பாஷை எழுதிட்டு வருவாரு. ஸ்லோகத்தெல்லாம் ரெண்டு ரெண்டு எழுதுவாரு. அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்லோகம் வந்துருச்சுனாக்க ஒரு பத்து லைன் எழுதுவார். அதுவும் புதுசா எழுதாம எழுதுவார். அவர் தன்னை மறந்து அவருக்கு ஆனந்தத்துல அப்படியே அந்த பிரம்ம நிலையிலேயே எழுதியிருக்க மாதிரி எழுதிட்டார் அவரு. அம்மா சர்ப அந்த வேதத்துல நீங்க யாருன்னு சொல்லியிருக்கு தெரியுமா? நீங்க யாரு? சர்பஜத்வ சர்பஜத்வம்னு சொல்லியிருக்க அந்த பிரம்மம் அதுதான் நீங்க. எப்படி பிரம்மத்துக்கு எல்லாமே அறியும் தன்மை சர்வம் ஜானாதீன்ற தன்மை இருக்கும் அதுதான் நீங்க. சர்வஜத்வ சர்வசக்தத்வ அவர் ஆம்னி ஆம்னிஷியண்டா இருந்தா மாத்திரம் போதாது. ஆம்னி பொட்டண்டா இருக்கணும். அவர் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டா மாத்திரம் போதுமா? எல்லாரும் தெரிகிற சாமர்த்தியமும் இருந்தா தானே அவருக்கு அந்த இது வரும். அதனால சர்வசக்தத்வ சர்வ பிராணி பிராண இத்திருத்வ எல்லா பிராணிகளுக்கும் பிராணித்தாவா அவர் தான் இருந்துட்டு இருக்காரு. எல்லாரும் மூச்சு விட்டுட்டு இருக்காருன்னா என்ன இருக்காரு? அவர் இங்க இருக்கிறதுனாலதான் நான் மூச்சு விட்டு இருக்கேன். என்னுடைய காது கண்ணு மூக்கெல்லாம் வேலை செய்யுது. அவர் இல்லாத வேலை செய்யுமா இது? அப்படி சர்வ பிராணி பிரணயத்திருத்துவ சர்வ பிரசாஸ்திருத்துவ விசிஷ்ட சகுண அதிஷ்டானத்துவ விசேஷமான குணங்களுடன் கூடினதாக எல்லாமாகவும் இருக்கக்கூடிய அதுக்கு அதிஷ்டானமாக இருக்கிறது அந்த பரபிரம்மா தான். அதுதான் நீங்க. அந்த அதிஷ்டானமாக சர்வாதாரமாக இருக்கக்கூடிய சத்து சித்து ஆனந்த கணத்துவ சத்து சத்தாகவும் சித்தாகவும் ஆனந்தமாகவும் யோவே ஜனிஷிதம் குகாயாம் பரமே வியோமன் அப்படின்னு தோஷதே சர்வான் காமான் சஹ அப்படின்னு சொன்ன சத்தியம் ஞானம் அனந்தம் அப்படின்னு சொல்ற பிரஜான கணம் அப்படின்னு இந்த ஸ்ருதியில சொன்ன சச்சிதானந்த கணத்துவ வாங் மனச அகோச்சரத்துவ வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாத ஒரு மனோவாச்சாம் அகோச்சரா என் மனசான மனுதே ஏனாகுரு மனோமதம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. என் வாஜா வாக்குனால அதை அறிய முடியாது, மனசனால அறிய முடியாது. மனசுக்கும் வாக்குக்கும் அகோச்சரமாக இருக்கக்கூடிய அந்த பரபிரம்மம் நீங்க தான். நிர்குணத்துவம் நிர்குணம் நிஷ்கலம் சாந்தம் நிரவஜம் என்று சொல்றதோ இல்லையா சுதி? அந்த நிர்குணத்துவம் நிஷ்கலத்துவம் உங்களுக்கு எந்த பாத்துமே கிடையாது. சோடத்தை கலப்புடிச்சா அப்படி எல்லாம் கிடையாது. நீங்க நிஷ்கலம் எதோடைய நிஷ்கலம் நிரஞ்சனம் அப்படின்னு சொல்ல சிற்பி கல்பகம் உங்களுக்குள்ள ஒரு டிவிஷனும் கிடையாது. எப்படி கடாகாசம் மடாகாசம் டிவிஷன் இல்லையோ ஆகாசத்துக்கு அப்படி உங்களுக்கு ஒரு விகல்பமும் கிடையாது. நிரஞ்சனமாக இருக்கு. எதுவும் உங்களை ஒட்டாது, எந்த கர்மாவும் உங்களை ஒட்டாது, நீங்க ஏதாவதையும் ஒட்ட மாட்டீங்க. அப்படி இருக்கக்கூடியது எதுவோ அதுதான் உங்களுடைய ஆத்மா. சூக்ம தத்துவ அது சூக்ம தத்துவம் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு வாங்க. நித்திய சுத்த புத்த முக்த சுபாவம் ஆச்சாரிய ஃபெமிலியர் வார்த்தை அதையே விவரம் போட்டார். நித்திய சுத்தமாகவும் நித்திய முக்தமாகவும் நித்திய புத்த சுபாவமாகவும் இருக்கக்கூடிய அந்த சுபாவ அதிரூபா எத்திய இதெல்லாம் யாருக்கு இருக்கோ தம் அவன் தான் இந்த நித்யானந்த மூர்த்தின்னு. அந்த நித்யானந்த மூர்த்தின்ற அந்த வார்த்தை எப்பொழுதும் நீங்க ஆனந்த தாண்டவத்தோட இருக்கக்கூடிய அந்த பரமசிவன் தான், சிவாகாரமாக இருக்கக்கூடியவர் தான் நீங்க அப்படின்னு சொல்றதோட அதோட நீங்க பரிச்சயம் பண்ணிக்கீங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா நீங்க பிரம்மஸ்வரூபமாகவே ஆயிடலாம் அப்படின்னு எழுதினார். சிவாகாரம் யாவத் பஜதி
முனுஜா தாவந்த சுச்சி வரேத்யாத்மேஷா ஜன மரண வியாதிகிரயா யதாத்மானம் சுத்தம் கலயதி சிவாகாரம ஜலம் ததா தேவ்யோ முக்தோ பவதி ததா ஸ்ருதிரபி. எல்லாம் ஸ்ருதிரபி ஸ்ருதிரபி ஸ்ருதிரபி. நீங்க அவர் என்ன பண்றது, இன்ஜெக்ஷன் பண்ணிட்டே இருக்காரு நமக்கு. நம்ம உடம்புல வந்து வேதாந்தம் கேட்டதுக்கு அழகு என்னன்னா, எதை எடுத்தாலும் உபனிஷத்துல என்ன சொல்லிருக்கு, இதுதான் நம்மளுடைய புத்தில சேர்க்காங்க. யார் எதை பத்தி வேணாலும் லெக்சர் கொடுக்கிட்டான். நமக்கு வேண்டியது ஒண்ணுதான், ஸ்ருதியில என்ன சொல்லிருக்கு, அதாவது உபனிஷத் என்ன சொல்லிருக்கு அதை சொல்லிட்டே அந்த இன்ஜெக்ஷன் கொடுத்துல. ஸ்ருதிரபி ஸ்ருதிரபின்னா வேதாந்தத்துல வேதாந்தத்துல தத்துவமசி தத்துவமசி இப்படி எடுத்துக்கணும். சவாகாரம், நம்மளுடைய உடம்பு எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த பாடி சொன்னால் இது சவாகாரம், இது சவம். சவம்னா என்னன்னா, இன்னைக்கு உயிரோட இருக்கு, நாளைக்கு இல்ல. அதை ஜெயிலு நினைக்கிங்க. அதுக்காக தான் இதுக்கு பேரு தேகம்னு சொன்ன, தகன யோக்கியமா இருக்கு. அதனால இதை வந்து நானும்னு சொல்லாதீங்க. இந்த உடம்பை பார்த்து, இந்த உடம்பானது எப்படி இருக்கு, தகன யோக்கியமா இருக்குது இல்ல சரீரம். சீரியஸ் நீங்க பாக்குற காரியத்திலே டீக்கே ஆகிட்டே இருக்கு. அதனாலதான் இதுக்கு பேரே சரீரம். அப்படி சவாகாரம் யாவத் பஜதி, இந்த அபிமானமானது பஜத்தினாக்க, இதை பஜிச்சின்னு இருக்கோம்னாக்க, இவங்க கண்ணாடி பார்த்து கண்ணாடியை பார்த்து போட்டு வச்சுட்டு பவுடர் போட்டுட்டு எல்லாமே இருக்காம பஜனை பண்றதுன்னா அதான் ஆராதனை பண்ணிட்டு இருக்கீங்களே. இது வந்து யாவத் பஜதி மனுஜா தாவத் அசுச்சி. இந்த உடம்போட நீங்க எவ்வளவு நாள் இந்த அபிமானத்தோட இருக்கீங்களோ அது வரைக்கும் நீங்க இருக்கிறதா இருப்பீங்க. இந்த முதல்ல இந்த எண்ணத்தை உடங்க அப்படின்னு சொல்ற சவாகாரம் யாவத் பஜதி மனுஜா மனுஜா அப்படின்னாக்க, இந்த மக்கள் மனுஜகானா மனசனால உண்டாகணும், மனையேவ மனுஷியானா காரணம் வத்தமோக்கியம். இப்படி இருக்கிறவர்கள் தாவத்து எது வரைக்கும் இந்த சவாகாரத்துக்கு மேல அபிமானத்தை வச்சிட்டு இருக்கீங்களோ அது வரைக்கும் நீங்க இப்பியூர் தான். தாவத்து அசுச்சி வரேத்யாத்மேஷா. அதனால உங்களை என்ன ஆச்சு, நீங்களே உங்களுக்கு கப்பிண்டீங்க. இன்னொருத்தர் வேற பின்னாடி வந்து உங்களுக்கு இல்லாத துக்கத்தெல்லாம் கொடுப்பாரு. நீங்க ஒரு 5 நிமிஷம் மெடிடேஷன் காதால பண்ணாக்க, பஸ்லதான் எலக்ட்ரீஷியன் வருவான், கம்ப்யூட்டர் வருவான், போன் வரும், போஸ்ட்மேன் வருவான், எல்லாம் கையெழுத்து வாங்குவான், எல்லாம் இது போதாதுன்றதுக்கு அப்பதான் போன் வருவான். என்னைக்கோ பார்க்காத ரிலேட்டிவ் ஊர்ல இருந்து வருவாரு. எல்லாம் நம்ம படிக்கிறதுக்கு ஏதோ ஒரு ஸ்லோகம் இன்னைக்காவது விவேக் சூடாமணி படிக்கலாம்னு முடிவு பண்ணா, எல்லாம் இது நம்மளுடைய கஷ்டம் போதாதுன்னு பரேத்தியா வெளியில இருந்து வர கஷ்டங்கள் வேற கிளேச துன்பத்தை கொடுப்பாங்க. சியா கிளேஷா, அது மாதிரம் போதாது இல்ல. நமக்கு கூடவே இன்பிட்டா இந்த சிஸ்டத்தை வேற பண்ணி வச்சிருக்காரு பகவான். ஜனன மரண வியாதி நிரயா, ஜனனம் மரணம் வியாதி நரகம் எல்லாம் வேற சேர்த்து வச்சிருக்காரு. இப்படி யதாத்மானம் இது இதெல்லாம் என்ன, ஜீவபாவத்தை துர்பலீகரணம் பண்றதுக்காக சொல்றாரு. சவாகாரமா இருக்கீங்க நீங்க, எவ்வளவு நாள் இந்த உடம்போட இருக்கிறீங்களோ அது வரைக்கும் என்ன பண்றது, உங்களுக்கு அசுச்சி தான் வரும், துன்பங்கள் தான் வரும். அந்த துன்பங்கள்லாம் யாரால வரும், பின்னாடி பகைவர்கள் இருந்து வரலாம், இல்ல வேற ஒரு காரணங்களால உங்களுக்கு வரலாம். அது மாத்திரம் இல்ல, ஜனனம் மரணம் வியாதி இதெல்லாம் வேற, நோய் நரகம் இதெல்லாம் வேற உண்டு. இதுதான் உங்களுடைய ஜீவபாவம். அதனால இந்த ஜீவபாவத்தை துர்பலீகரணம் ஆவசியகம். இதை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இதை போக்கித்தான் உங்களுக்கு டாய்ஸே கொடுக்கல சார். இது எப்படி சார் சாது, எப்படி சார் மொட்டு போது உழு சாது எனக்கு தெரியாது. ஆனா ஜீவபாவத்தை போக்கிதான் ஆகணும் அப்படின்னு வேற என்ன பண்ண முடியும். அப்ப வேற என்ன பண்றது, பிரம்மபாவம் திருடீகரணம். அந்த பிரம்மபாவத்தை திருடீகரணம் பண்ணதான் ஆகணும். அதுக்கு ரெண்டாவது ஸ்லோகம், ஆத்மானம் சுத்தம் கலையதி சிவாகாரம ஜலம். நீங்க சவாகாரம்னு நினைச்சிட்டு இப்படி எல்லாம் பேசுனீங்களே, உண்மையிலேயே நீங்க யாரு, பரம மங்கள ஸ்வரூபமான சிவாகாரம், பரம மங்களமான சிவம், பத்ரம் மங்களம் கல்யாணம் அப்படின்னு சொல்றது அமலம் சிவாகாரம். நீங்க வந்து மங்கள வடிவனாக எதா சுத்தம், உங்களை போய் யாராவது விசுத்தம் பண்ண சுச்சியா பண்ண முடியுமான்னு அவமானது பண்ணாது. நீங்க யாரு, நீங்க எப்பொழுதும் அச்சலமாகவும் சிவாகாரமாகவும் இருக்கக்கூடிய ஆத்மா நீங்க. ஆத்மானம் கலையதி, இதை முதல்ல தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நன்னா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கதான் ஆத்மா தெரிஞ்சு போச்சுன்னா இந்த கவலையே வர வேண்டாம், நான் எப்படி சார் ஆத்மாவா இருக்கும்ன்ற எண்ணமே உங்களுக்கு வேண்டாம். கலையதி சதா, அப்பொழுது தேவியா மேல நான் சொன்ன பாருங்க, ஜரா மரணம் வியாதி பரேத்யா கிளேசா, அப்புறம் இந்த சவாகாரமா இருக்கக்கூடிய இதெல்லாம் உங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. இதுல இருந்தெல்லாம் முக்தா, நீங்கள் விடுபட்டு போயிடுறீங்க. ஆகையினால முக்தமான முக்தா பவதி, நீங்க நிச்சயமா வாழ்வீங்க. இந்த ஸ்லோகத்தை படிக்கிற நேரத்துல ஆச்சாரிய அபிப்பிராயம் நம்ம எல்லாம் முக்தனா ஆயிடணும். ஸ்ருதி ரவி ஆகி, ஸ்ருதி கூட உங்களுக்கு இதெல்லாம் சொல்லலையா,
இதுக்கு மேலேயா சொன்னோம். ஆகையினால் நீங்க எல்லாம் பரபிரமஸ்வரூபம் தான். அதனால பரபிரமஸ்வரூபத்தை விட பிரம்மத்தை விட வேறானது இந்த உலகமும் இல்லை, நீங்களும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த டாபிக்க ஒரு வழியா விதித்தியாசனத்தை முடிச்சுட்டாரு. அதுக்கப்புறமும் இவன் என்ன கேட்க போனா, எப்படியோ நமக்கு இருக்கே சார் வாக்மால ஆரோக்கியமான இந்த விவரங்கள்லாம் திருப்பி வருதுன்னா, அதெல்லாம் வரதா வரும், அதெல்லாம் திருப்பி திருப்பி இதே மாதிரி நினைச்சு நினைச்சு டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா அதை போகிட்டே வந்தா தெரியா போயிட்டு நீங்க அப்புறமா அப்படின்னு ஆயிடுவீங்க. இதுக்கு வேற வழி பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.